అగ్రే తార్క్షేణ పశ్చాదధిపతి శయనేన ఆత్మనా అగ్రే తార్క్షేణ పశ్చాదధిపతి శయనేన ఆత్మనా పాయోచ శ్రీభూమిభ్యామతృప్త్యాజనతులకనై సేవ్యమాన అమృతౌఘం వక్త్రేణ గావిస్మితేన పునరభయగదా శంఖచక్రైః భుజాగ్రైః వక్త్రేణ గావిస్మితేన పునరభయగదా శంఖచక్రైః భుజాగ్రైః విశ్వస్మైతిష్ఠమానం శరణమశరణాః రంగరాజం భజామ శ్రీమత్యై విష్ణుచిత్తార్య మనోనందన హేతవే నందనందన సుందర్యై గోదాయై మంగళం శ్రీమతే రమ్యజామాతృ మునీంద్రాయ మహాత్మనే శ్రీమతే రమ్యజామాతృ మునీంద్రాయ మహాత్మనే శ్రీరంగవాసినే భూయాత్ నిత్యశ్రీర్నిత్యమంగళం ఆ భగవద్ విషయంని శబ్దమిరుకొల్య భగవానే విషయంతான் భగవద్ విషయం. ஆனால் அந்த பகவான் விஷயமாக கொண்ட கிரந்த எந்த கிரந்தம்? எல்லாமே தான். சாரியரகம் பிரம்மமீமாம்சா சாஸ்திரம் பரமாத்மாவைத்தான் விஷயமாக கொண்டது. ஸ்ரீராமாயணம் பகவானைத்தான் விஷயமாக கொண்டது. பாகவதம் பகவானைத்தான் விஷயமாக கொண்டது. 4000 திவ்ய பிரபந்தம் பகவானைத்தான் விஷயமாக கொண்டது. எல்லாம் பகவத் விஷயம்தான். அதில் ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. இருந்தாலும் கூட நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஒன்று முக்கியமாக வச்சுருட்டான். என்னன்னா ரகசிய காலக்ஷேபம்னு வச்சிருக்கான், ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம்னு வச்சிருக்கான், பகவத்ய காலக்ஷேபம்னு வச்சிருக்கான், ஸ்ரீராமாயண காலக்ஷேபம். இது 4 காலக்ஷேப கிரந்தங்கள். ஒரு பெரியவரிடத்திலே அடிபணிந்து ஒரு சிஷ்யனாயிருந்து கேட்க வேண்டிய கிரந்தங்கள். கிரந்த சதுஷ்டயம் 4 கிரந்தங்கள். 4 கிரந்தங்களை காலக்ஷேபம் பண்ணாதான் அவனை கிரந்தஷ்டயம் பண்ணவன் சொல்லுவா. அவன்தான் சிவைஷ்ணவன், அவனுக்குத்தான் சுத்தி உண்டு சம்பிரதாயத்தில் ஒத்துருக்கான். சாமான்யமா திருமண பள்ளியில கைங்கரம் பண்றவள் இல்லையா, திருமண பள்ளியில தளிக கைங்கரம் பண்ற, அந்த தளிக கைங்கரியம் பண்றவாள்லாம் ஆறு தெரியுமா, திடீர்னு யாரையும் தளிக்கு விட்டுட மாட்டான். கிரந்த காலக்ஷேபம் நடந்திருக்கா, கிரந்த சதுஷ்டய காலக்ஷேபம் நடந்திருக்கான்னு அந்த கிரந்த திருஷ்டயம் நடந்தவாதான் தளிக்கே உள்ள போகணும். தளிக்கு உள்ள போறவாளே கிரந்தஷ்டய காலக்ஷேபம் பண்றவாளா இருந்தா அவரை மேடையில் ஏறு உபன்யாசம் பண்றவா எவ்வளவு இருக்கணும்? ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் பண்ணியிருக்க வேண்டாமா? ரகசியத்திரைய காலக்ஷேபம் பண்ணியிருக்க வேண்டாமா? பகவத்ய காலக்ஷேபம் பண்ணியிருக்க வேண்டாமா? ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணியிருக்க வேண்டாமா? அந்த 4 பண்ண அதிகாரி தான் கிரந்த சதுஷ்டயத்தை நன்றாக அறிந்தவன். அவளைத்தான் முதல் திரையில் எழுந்தொள்ள பண்ணுவான். ததியாரதன கோஷ்டின்னா முதல்ல அந்தரங்கமாக எழுந்தொழி இருக்கிறவர்கள் அவர்கள். அவ்வளவு இல்லைன்னா கொஞ்சம் 2 தர, அவ்வளவு இல்லைன்னா 3 தர, அவ்வளவு இல்லைன்னா 4 தர, அப்படியே கொஞ்சம் வாசல் அது பெரியந்த போயிடும். ஆக உள்ளூர் அந்தரங்கமாக ஒருத்தர் திருவடப்பள்ளி பக்கத்தில் அமுறு செய்ய வேண்டுமே ஆனால் அவர் கிரந்த சதுஷ்டய பாராயணம் பண்ணியிருக்கணும், காலக்ஷேபங்கள்லாம் நடந்திருக்கணும், ஆத்தியந்தங்கள்லாம் ஆயிருக்கணும். அது மாதிரி 4. 1 ஸ்ரீராமாயணம், அது வால்மீகி ராமாயணம் பிரசித்தம். வால்மீகி ராமாயணம் இருக்கிறதே அது நாம் சேவிச்சாலும் கூட கொஞ்சம் அர்த்தம் புரியறாமல். சம்ஸ்கிருத பாஷையில அப்படி ஒன்றும் விசேஷமான பாண்டித்தியம் நமக்கு இல்லை, சாதாரண அல்ப பரிச்சயம். நாமே வால்மீகி ராமாயணத்தை சேவிச்சா அர்த்தம் புரியறாமல். நமக்கே புரியுமாறு வால்மீகி ராமாயணம் இருக்குமானா? சுவாமி ராமானுஜர், ஜெகதாச்சாரியர், ஜெகத்குரு அவருக்கா வால்மீகி ராமாயணம் தெரியாது? அவர் போய் இந்த வால்மீகி ராமாயணத்தினுடைய சாரார்த்தங்களை திருவாங்கடமுடையான் திவ்யாஸ்தானத்திலே நித்திய கைங்கரியத்திலே வாழ்ந்து வருகிற பெரிய திருமல நம்பி, அவர்தான் ஸ்ரீசைல பூர்ணர். அந்த ஸ்ரீசைல பூர்ணரான பெரிய திருமல் நம்பியினிடத்திலே சுவாமி ராமானுஜர் ஓராண்டு காலம்
శ్రీరామాయణ ఉపదేశం పెట్టుకుంటాను గురు పరంపరా ప్రభావతల చరిత్ర చూడరా. ఆళవందారుడి శిష్యర్ పెరియ తిరుమల నంబి, ఆళవందారుడి శిష్యర్ పెరియ నంబి, ఆళవందారి శిష్యర్ తిరుక్కోట్టు నంబి, ஆழவந்தாரி சிஷ்யர் திருமாலை ஆண்டான், ஆழவந்தாரி சிஷ்யர் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அறையர். அந்த ஆழவந்தாரிடத்துல சிஷ்யரா வரவேண்டியவர் சுவாமி ராமானுஷர். அது கிடைக்கல. ஆழவந்தாருடைய கட்டாட்சந்தான் எம்பெருமானார் பெத்தார். இதுவர ஆழவந்தார ஆசிரியத்து ஓரர்த்தம் கூட ராமானுஷர் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால அந்த ஆழவந்தார் திருநாட்டுக்கெழுந்தருளும் காலத்தில் தன்னுடைய அந்தரங்கர்களான இந்த அஞ்சு பேர் அடித்தார் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அறையர், திருமாலை ஆண்டார், பெரிய நம்பி, பெரிய திருமல் நம்பி, திருக்கோட்டு நம்பி. இந்த ஐந்து மகாச்சாரியாலை அழைத்து நான் சொல்ல வேண்டிய அர்த்தங்கள்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். நீங்கள் ராமானுஷர் இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துக்கு நிர்தாரண சார்புவரா ஆகும்படியாக நீங்கள் கடாட்சிக்க வேண்டும். நீர் அவருக்கு ஸ்ரீராமாயணத்தை அருளி செய்யும். நீர் திருவாய்மொழி காலக்ஷேபம் நடத்தும். நீர் இன்னென்ன அர்த்தங்களை சொல்லும் என்று அந்த அஞ்சு பேருக்கு நியமனம் பண்ணிவிட்டுத்தான் ஆழவந்தார் திருநாட்டுக்கு எழுந்தொழினார். ராஜாவா ஒருத்தன் இருக்கான், அவன் சின்ன வயசு குழந்தை. அந்த குழந்தைக்கு பரிபக்கமான வயசாகல, அதிகாரி ஆகல. ஆனால் ராஜா மரணத்தை அடையிற போது தன்னுடைய அந்தரங்க மந்திரிமார்கள் அஞ்சு பேர் அழைத்து, மந்திரிமார்களே, என் பிள்ளைக்கு பரிபக்கமான வயசு ஏற்படும் காலத்தில் இன்னென்ன சொத்துக்கள் எல்லாம் இன்னென்ன மாதிரி அவனுக்கு நீங்கள் தந்துவிட வேண்டும் என்று மந்திரிமார்களிடத்தை ஒப்படைத்து இந்த ராஜா மரணத்தை அடையிறான். அதே போல ராஜாதிராஜனான எம்பெருமான் அவனை பத்தி இருக்கிற சுவாமி ஆழவந்தாருங்கிற பரமாச்சாரியர் பெரிய ராஜா எதிராஜன் தான். எம்பெருமானார் எதிராஜன். அந்த எதிராஜனை எதிராஜனாக கட்டாட்சித்தவரே ஆழவந்தாரானபடியால் அவருக்கு எதிராஜத்து பூர்த்தி தான். அவர் தான் யமுனை துறைவன், எதிகட்கு இறைவன்கிறார் உத்தமோத்தமனான திருவரங்க தமுதனார். அந்த ராமானுஷருக்கு ஆச்சாரியனான ஆழவந்தார் பெரியநம்பி முதலான கட்டாட்சித்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னார். அதில் பெரிய திருவல் நம்பிகள் மூலமாக இவர் ஸ்ரீராமாயண அர்த்தங்களை உபதேசம் பெற்றுக் கொண்டார். அது ஒரு விசித்திரமான கதை. என்னன்னா, ராமானுஷர் கீழ திருப்பதியிலே ஆழ்வார் தீர்த்த கரையிலே அவர் எழுந்தருளியிருக்கிறார். ஆனா இந்த பெரிய திருமல் நம்பி இருக்காரே திருவாங்கடம் உடையானுக்கு ஆகாச கங்கையிலேந்து நிச்சயம் குடங்குடமாக தீர்த்தம் கொண்டு வந்து திருவாங்கடம் உடையானுடைய திவ்யாஸ்தானத்திலே அவருடைய திருவாராதனத்துக்கு அற்புதமாக தீர்த்தத்தை சமைப்பறாம். அதை முடிச்சுட்டு கீழே இறங்கி வருவாராம். ஓரொரு நாளும் கீழே இறங்கி வந்து சுவாமி ராமானுஷருக்கு ஸ்ரீராமாயண அர்த்தங்கள் உபதேசம் பண்ணிவிட்டு மறுபடியும் மலைமேல ஏறிப்படுவார். அது மாதிரி ஓராண்டு காலம், 365 நாளம் அந்த சுவாமி மலைமேலே ஆகாச கங்கையிலேந்து தீர்த்தம் கொண்டு வந்து சன்னதிக்கு கைங்கரியத்தை நடத்திவிட்டு கீழே இறங்கி வந்து இவருக்கு ஸ்ரீராமாயண அர்த்தங்கள் உபதேசம் பண்ணி மறுபடியும் மலைக்கு எழுந்துள்ளவரா. ஆச்சாரியன் 365 நாளை இறங்கிட்டு போயிருக்கார். இந்த சிஷ்யன் இருக்காரே ராமானுஷர் ஒரு படி ஏறல, அப்படி ஏறுந்து ஸ்ரீராமாயணம் கேட்டார். அதுலேருந்தே தெரியுது அந்த நாள்ல இருந்தே சொல்ற ஆச்சாரியால் தான் கட்டப்பட்டு வந்து சொல்றாள். இது வர இந்த கேட்கிற சிஷ்யாளரோ இருக்கிற இடத்துலேருந்து கேட்கறதே சிரமப்படுறான். இது ரொம்ப நாளா ராமானுஷர் காலத்திலேருந்தே தெரியறது. இவர் இருக்கிற இடத்துலேருந்து கேட்கறது இவ்வளவு சிரமப்படுறது. அவர் அங்கேருந்து இறங்கி வந்து சொல்லுவரானால் எவ்வளவு பரிசிரமப்பட்டார். அவர் மூலமாக ஸ்ரீராமாயண அர்த்தத்தை உபதேசம் பெற்றுக் கொண்டார் சுவாமி ராமானுஷர் என்னால். அது உபதேச பரம்பரையில் வந்த கிரந்தமே தவிர வெறுமன கதாபுஸ்தகம் போலே. ராமாயணம் ஒரு கதை தானே. ராமன் இருந்தான், சீதை இருந்தாள், ராவணன் இருந்தான், ஒரு கதை தானே. அந்த கதாபாகமான புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு ஆறு உபதேசம் வேண்டும்னு அப்படி என்னுடைய சம்பிரதாயம் கிடையாது. அது உயர்ந்த சரணாகிரி சாஸ்திரமா இருக்கிறபடியால் அதை ஒரு பெரியவர் மூலமாக பெற்றுக்கொண்டார் சுவாமி ராமானுஷர். அவர் தான் ஸ்ரீபாஷ்ய அதிகாரி. அவர் தான் ஸ்ரீபாஷ்யமே அருளி செய்தார். அவர் பகவத்விஷய காலக்ஷேபம் பண்ணிய ஆரடத்திலே அங்கதான் நம்ம ஆச்சாரியால் வியாக்கியானம் பண்ண பெரிய நம்பி மூலமாக திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம், பஞ்சசம்ஸ்காரம் அதை பெற்றுக்கொண்டார் மதுராந்தகத்திலே சுவாமி எம்பெருமானார். ஒரு திவ்யதேசத்து ஒரு ஏத்தம். திருக்கோவலூர் அது என்ன ஏத்தம்? முதலாழ்வார்களெல்லாம் பாதி நாள் இரவில் முகுந்தனை தொழுத நன்னாடுங்கிறார். பொய்கி ஆழ்வார், புறத்தாழ்வார் மொழிவழக்கேத்தினார்கள். நம்முடைய பேயாழ்வார் திருக்கண்டேன், பொன்மேறி கண்டேன், கண்டேன் 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 பாசுரம் பாடினார். ஆக முதலாழ்வார்கள் பாதி நாள் இரவில் முகுந்தனை தொழுதன் நன்னாடு நடுநாடான திருக்கோவலூர்
திருக்கோவலூருக்கு ஏத்தம் என்னன்னா முதலாழ்வார்கள் பகவானை கண்ட இடம் அதுன்னா. காஞ்சிபுரத்துக்கு என்ன ஏத்தம்னா ஆழ்வார்களிலே முதலாழ்வார் மூவர், அவர்களிலே முதலாழ்வார் பொய்கி ஆழ்வார், அவர் அவதாரம் பண்ணதே காஞ்சிபுரத்திலே, அதுவே போதுமே, அது பெரிய வைபவம் தான். திருவரங்கத்துக்கு என்ன ஏத்தம்னா தென்னாடும் வடநாடும் தோழன்னு திருவரங்கம். திருவரங்கத்துக்கு என்ன ஏத்தம்னா மன்னோர்கள்லாம் ஏறி சேவிக்கணும், விண்ணோர்கள்லாம் இறங்கி சேவிக்கணும், மன்னோர்க்கும் விண்ணோர்க்கும் வெற்பாய் இருக்கிறது வேங்கடன் நல் வெற்புத்தானே. அது அவருக்கு ஏத்தம், ஒரு திவ்யேசத்து ஒரு ஏத்தம் சொல்றா. அதுபோல திருக்குடந்தைக்கு ஏத்தம் நாலாயிரம் பாசுரங்களையும் நாம் பெறுமாறு ஆறாமுதேன்னு பத்து பாசுரம் தானே மிச்சப்பட்டு இருந்தது. அது ஆள வந்தார் அதுக்கு முன்னாடி நாதமணிகள், அவர் காலத்தை நடந்த சரித்திரம் அது மாதிரி நாம் பார்ப்போமானால் இந்த உத்தமமான அருள் செயல்களுக்குள்ளே நமக்கு தெரிந்த விஷயத்திலே சாம்பிரதாயிகமான முறைப்படி நம்முடைய முன்னோர்கள் எதை நிரூபித்தார்கள் என்னால் மதுராந்தகத்துக்குண்டான தனிச்சிறப்பு மற்ற எதற்குமே கிடையாது. என்ன ஏத்தம், ராமானுஜருக்கு பஞ்சம்ஸ்காரம் பெரிய நம்பி மூலமாக ஏற்படுத்தப்பட்ட இடமே அதுதான். அங்கதான் ஏற்படாயிற்று. மகிழ் மரத்தடியிலே அவர் மாறன் அடிபணிந்து உய்ந்தவர் இல்லையோ, மாறன் மகிழ் மாலை மாறுபினர் இல்லையோ, அங்க ஒரு மகிழ் மரம் இருக்கு மதுராந்தகத்திலே, மகிழ் மரம். அந்த மரத்தினுடைய அடியில் தான் சுவாமி எம்பெருமானாருக்கு அவருக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியனான பெரிய நம்பி அங்கதான் பஞ்சம்ஸ்காரம் பிரசாரித்தாருங்கிற. அப்படிப்பட்ட பெரிய நம்பி மூலமாக பஞ்சம்ஸ்காரம் பிரசாரிக்க பெற்ற ராமானுஜர் ஸ்ரீராமாயணார்த்தங்கள் உபதேசம் பெற்றுக் கொண்டார். ஸ்ரீசைல பூர்ணர் இந்த சம்பிரதாயப்படி யார் ஸ்ரீராமாயண பாராயணம் பண்ணாலும் இந்த ஸ்லோகம் சொல்லாமல் இருக்க மாட்டான். ஸ்ரீசைல பூர்ணாய நமோ நமஸ்தாத் ஆறு பிதாமகஸ்யாபி பிதாமகாய பிராச்சேத சாதேச பலப்பிரதாய ஸ்ரீபாஷ்யகாரோத்தம தேசிகாய ஸ்ரீசைல பூர்ணாய நமோ நமஸ்தார். அவர் தான் பிதாமகருக்கும் பிதாமகர். நமக்கெல்லாம் பிதா யாருன்னா நம்ம தோப்பனர், அவ்வளவுதான் தோப்பனர். எல்லாருக்கும் பிதாமகனாருன்னா பிரம்மா. பிரம்மாவுக்கு ஒரு பிதா யாருன்னா நாராயணன். அந்த நாராயணனுக்கு ஒரு பிதா இருக்கார், அவர் தான் இந்த பிரம்மாவான பிதாமகனுக்கும் பிதாமகன். பிதாமகஸ்யாபி பிதாமகாயா, ஆர் பிதாமகன் பிரம்மா. பிரம்மாவுக்கு பிதாமகனாரு, பிதாவுக்கு பிதா பிதாமகன், பிரம்மாவுக்கு பிதா நாராயணன், நாராயணனுக்கும் பிதா. அப்படி சொல்லிருக்க அதை வச்சுட்டார் தேசிகன் ஆச்சரியமா அவர் அர்த்தம் பண்ணி காட்டினார். மகாசுரகிரஸ்தூனா பிதாமக்கிய பூதுன்னர். மகாசுரனுக்கான ஹிரண்யன், அவன் வீட்டில் பெரிய அவன் மாளிகையில் பெரிய ஆயிரக்கா மண்டபம் இருக்கு, அதுல ஒரு தூண் இருக்கே ஸ்தூணா. அது என்னாச்சு தெரியுமா, இந்த லோகத்தில் இருக்கிற அத்தனை வேசசுகளுக்கும் அத்தனை பிதாமகர்களுக்கும் அத்தனை பிரம்மாக்களுக்கும் பிரம்மாண்டங்கள் ஓராண்டம் அல்ல, அண்டானாந்து சஹசிராணாம் கோடி கோடி சத்தானிச்சார், கோடி கோடி கணக்கான பிரம்மாண்டங்கள். ஒரு பிரம்மாண்டத்துக்கு ஒரு பிரம்மா, அதுபோல எத்தனை பிரம்மாண்டங்கள், எண்ணிலடங்கார பிரம்மாண்டங்கள், எண்ணிலடங்கார பிரம்மாக்கள். அவ அத்தனை பேருக்கும் பிதா ஒருத்தன் இருக்கான் நாராயணன். அந்த பிதாவுக்கு ஒரு மாதா இருக்கார், இந்த தூண் தான் இந்த மகாசுரகிரஸ்தூணா இருக்கே, அது பிதாமக்கியபூத். எல்லா பிரம்மாக்களுக்கும் இத்தனாளா பிதா தான் இருந்தார், தவிர பிதாமிகு கிடையாது. பிதாவை பெத்த தாயாருக்கு பிதாமகின்னு பேர், அது ஒரு பிதாமிகு ஒரு நாளைக்கு மஞ்சு போச்சு. இந்த மகாசுவர்கூணா அந்த ஹிரண்யாசுரனுடைய வீட்டிலே பெரிய ஒரு தூண் இருக்கிறதே, அதுதான் பிதாமகின்னார் தேசிகன். அதை இதை வச்சுட்டு தான் பிதாமகஸ்யாபி பிதாமகாய, எல்லாருக்கும் பிதாமகன் பிரம்மா, பிரம்மாவுக்கும் பிதா நாரணன், அவனுக்கும் பிதிருஸ்தானத்தில் இருக்கிறார் ஒரு பெரியவர், அவர் தான் பெரிய திருமல நம்பி. தீர்த்தம் கொண்டு வரார் ஆகாச கங்கையிலேருந்து பெரிய திருமல் நம்பி. பின்னாடியே திருவாங்கனமுடையான் ஒரு பாலக வடிவத்திலே எழுந்தருளினாராம். தாத்தா தீர்த்தம் கொடும்னா சம்ஸ்கிருத பாஷையில தாத்தா தாத்தான தோப்பனார்த்தம். நம்ம தமிழ் தமிழ்ல சொல்ற தாத்தா வேற, தாத்தன்னு சொன்னா தோப்பனார்த்தம். வந்தே கோவிந்த தாத்தோங்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர் சரசனா பாஷ்யத்தினுடைய ஆரம்பத்திலே. தாத்தான்னா தோப்பனார், அடிக்கடி தாத்தபாதாக தாத்தபாதான்னு சொல்லுவார், இங்க தோப்பனார் சொல்றாருன்னு சொல்லுவார். ஆக தாத்தான்னா தோப்பனார். இந்த பிதாமகனான வேதஸ்தான பிரம்மாக்களுக்கு தோப்பனார் நாராயணன். அவர் இந்த பெரிய திருமல் நம்பிய பார்த்து தாத்தா தோப்பனாரே தீர்த்தம் கொடும் தீர்த்தம் கொடுன்னு. அந்த தாத்தான அழைத்தபடியாலே பிதாமகனான பிரம்மாக்களுக்கு பிதாவான திருவேங்கட முடையானுக்கும்
பிதிருஸ்தானத்திலே பெரிய திருமல் நம்பி எழுந்தருளி இருந்தபடியாலே பிதாமகசியாபி பிதாமகாய் அவருடைய சந்ததியிலே தோன்றிய பெரியோர்கள்லாம் தாத்தாச்சாரியர்கள். தாத்தாச்சாரியன் அர்த்தம் என்ன? அந்த பெரிய திருமல் நம்பி திருவேங்கடம் உடையானாலே தாத்தான் அழைக்கப்பட்டார். அவருடைய திருவுச்சத்திலே அவதரித்தவர்கள் தான் பெரியோர்கள். அதன்படி நாம் பார்ப்போமானா பிதாமகனுக்கும் பிதாமகனா இருக்கிறார் ஸ்ரீசைல பூர்ணர், ஸ்ரீ பாஷ்யகாரோத்தம தேசிகனா இருக்கிறார் ஸ்ரீசைல பூர்ணர், ராமாயணார்த்தங்கள் உபதேசம் பண்ணவரா இருக்கிறார் ஸ்ரீசைல பூர்ணர். ஆக ராமாயணார்த்தங்கள் ஒரு பெரியவர் சொல்ல நாம் கேட்டு வாழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர நாம கதாபுஸ்தகம் படிக்கிறா போல படிக்க முடியாது. அப்படி ஓரோர் ஆச்சாரிய நடத்திலே ஒன்னொன்னு கேட்டார். அது மாதிரி பகவத்ய காலக்ஷேபம் என்னால் திருப்பல்லாண்டு, அடுத்தது கணினு சிறுத்தாம்பு, அடுத்தது திருவாய்மொழி. ஆக திருப்பல்லாண்டு, கணினு சிறுத்தாம்பு, திருவாய்மொழி, அது மூன்று காலக்ஷேபம் நடக்குமானால் பகவத்ய காலக்ஷேபம்னு அதைத்தான் சொல்லுவார். பகவத்ஷயத்தை பத்தினது எல்லா கிரந்தங்களும் தான், இருந்தாலும் இதுக்கு தனிச்சிறப்பு பகவத்ஷயத்தை அந்தரங்கமா நிரூபிக்கிற கிரந்தமா இருக்கிறபடியால், அங்கீகார பிரபந்தமா இருக்கிறபடியால்னு அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹதயத்திலே அற்புதமா விளக்கி இருக்கிறார். அது பிரகிருதமான சூத்திரம். வேதேஷு பௌருஷம் சூக்தம், தர்மசாஸ்திரேஷு மாணவம், பாரதே பகவத்கீதா, புராணேஷு வைஷ்ணவம். வேறு பாகத்துக்குள்ளே புல் சூக்தத்துக்குண்டான தனிச்சிறப்பு மற்ற எதற்குமே கிடையாது. ரிக்வேதத்தில் புல் சூக்தம் இருக்கு, யஜுர்வேதத்தில் புல் சூக்தம் இருக்கு, புல் சூக்தம் இல்லாத வேறு பாகமே கிடையாது. புருஷோத்தமனான பகவானை பத்தி சகல வேதங்களும் தான் கொண்டாடுகின்றன. அதுல வேதத்திலே எந்த வேதமா இருந்தாலும் கூட புல் சூக்தம் இல்லாத வேறு பாகமே கிடையாது. சர்வஸ்ருதிஷு அனுகதம் என்கிறார் கூறத்தாழ்வான். பகவானும் எங்கும் சொல்லப்பட்டான், புல் சூக்தமும் எங்கும் இருக்கிறது. ஆக பகவானுக்கும் புருள் சூக்தத்துக்கும் பலவிதத்தால சாமியம் வர்ணனம் பண்ணி அருள்கிறார் சுவாமி கூறத்தாழ்வான். அவனும் சர்வ ஸ்துதி வாக்கியத்திலும் அந்தர்கதம் தான். இந்த புருள் சூக்தம் அது இல்லாத வேறுபாகமே கிடையாது. ஆக புருள் சூக்தத்துக்குண்டான தனிச்சிறப்பு மற்ற எந்த வேறுபாகத்தையும் வேறத்துல கிடையாது. பரம வைதிக சார்பவனான வேதவியாசர் அவர் எத்தனை விசாரம் என்றார், மிருகதாரண்ய விசாரம் என்றார், சாந்தோக்கிய விசாரம் என்றார், கட்டோபனிஷத் விசாரம் என்றார், எத்தனையோ உபனிஷத்துக்கள் விசாரம் என்றார். ஆனா அவர் எதை மட்டும் தொடரலை என்ன, புருள் சூக்தம் அதை மட்டும் எழுதி விசாரம் பண்ணலை என்னார். அங்க யாருக்குமே சந்தேகம் கிடையாது. புருள் சூக்தம் புருஷோத்தமனான பகவானுடைய பெருமைக்கென்ன அமைந்திருக்கிறபடியாலே இல்லை யாருக்கு சந்தேகம் இல்லை. சந்தேகம் இருக்கிற இடத்துலதான் இப்படி சந்தேகப்படாதே, இப்படி விபரீதமான நினைச்சுடாதே, இப்படித்தான் நினைக்கணும் என்ன அர்த்தத்தை நிஷ்கர்ஷம் பண்ணி அங்கதான் காட்டணுமே தவிர எல்லாருக்கும் தெரிந்த விஷயத்தில் சொல்ல வேண்டிய அவசியதே கிடையாது. ஆக புழு சூக்தம்ங்கிறது அப்படி வச்சுட்டு ஒன்று வியாக்கியான விசேஷமா அந்த ஸ்ரீபாஷ்யாதிகளில் கிடையாது. அதே போல பார்ப்போமானா புழு சூக்தத்துக்குண்டான தனிப்பெருமை எல்லா வேதாந்தத்திலும் அந்தர்கதமா அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த புழு சூக்தம் வேறு பாகத்தில் எப்படி உயர்ந்ததோ அதே போல மனு தர்மசாஸ்திர தர்மசாஸ்திரங்களுக்குள்ளே மிக உயர்ந்தது. மனு சொன்னது மருந்து, எத்தை கிஞ்சன மனு ரவரது தத் பேஷஜம். மனு சொன்னான்னா அது உயர்ந்தது தானே. மனுனா மந்திரமும் அர்த்தம் உண்டு, மனுனா மனு பகவான் ஒரு அர்த்தம். ஆனா மனு பகவானுடைய மனுஸ்மிருதி ஸ்மிருதி பிரபந்தங்களுக்கெல்லாம் ஏத்தம் படைத்தது. பாரதே மகாபாரதத்துல எது ஏத்தம் படைத்தா, பாரதே பகவத்கீதா கீதா பிரகரணம், அடுத்து ஸ்ரீவிட்டு புராணம், புராணங்களுக்குள்ளே சால சிறந்தது. வேதேஷு பௌருஷம் சூக்தம், தர்மசாஸ்திரேஷு மாணவம், பாரதே பகவத்கீதா, புராணேஷா வைஷ்ணவம். இந்த வச்சனத்தை திருவுள்ளம்பத்தி அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆச்சார இதயத்திலே அற்புதமான சூரிய அருள் செய்தார். வேதாதிகளில் பௌருஷ மாணவ கீதா வைஷ்ணவங்கள் போலே இது அருளிச்செயலி சாரம். அந்த நாளையும் திருஷ்டாந்தமாக வச்சுக்கணும். ஆழ்வார்கள் அருளிச்சீர அருளிச்செயல்களுக்குள்ளே எட்டு பேருடைய கிரந்தத்தை ஒரு மாதிரியா வைத்தார்கள். திருமங்கையாழ்வாருடைய திருவாக்குகளை ஒரு மாதிரியா கொண்டார்கள். நம்மாழ்வாருடைய பாசுரத்தை ஒரு மாதிரியா கொண்டார்கள். நம்மாழ்வாருடைய நான்கு பிரபந்தங்களும் ரிக்வேதம், யஜுர்வேதம், அதர்வண வேதம், சாமவேதம், நான்கு வேதஸ்தானங்களிலே நான்கு திவ்ய கிரந்தங்களை நம்மாழ்வார் கண்டார். நம்மாழ்வார் பாடினார், நம்மாழ்வார் உண்டாக்கினான்னு அது கிடையாது. குருஹூர் சடஹோபன் சொன்ன சடஹோபன் சொன்னான்னு சொன்னாலும் கூட சடோவராலே சொல்லப்பட்டதுதான்.
ஆனால் அந்த சடகோபனால பார்த்து சொல்லப்பட்டதை வர அவரால் உண்டாக்கப்பட்டதல்லான்னு நம்முடைய சீவைட்டவ சம்பிரதாயத்திலே எல்லாரும் ஒத்துணுகிற விஷயம்தான். அது சுதிங்கிறார்கள், திராவிட வேதம்ங்கிறார்கள், தமிழ் மறை என்கிறார்கள். ஆக வேதம்தான், சாட்சாத் வேதம்தான். சம்ஸ்கிருத வேதம் எப்படி அனாதியோ, அது எப்படி அபூர்விஷயமோ, அது எப்படி நித்தியமோ, அதே போல ஆழ்வாராலே பிரகாசிப்பிக்கப்பட்ட திராவிட வேதம் என்கிறார்கள். நான்கு வேதம் திருமங்கையாழ்வார் கண்டது, ஆறு அங்கங்கள் மற்ற எட்டு பேருடையது உபாங்கங்கள். வேத சதுர்த்தய அங்கோபாங்கங்கள் பதினாலும் போலே இந்நாளுக்கும் இருந்தவனோல் புலவன் பனுமலாரம் மத்த எண்மர் நன்மாலகனுங்கிறார் அழகியமணவாள பெருமாள் நாயனர். வேறு சதுர்த்தய நாலு வேதம், அதுக்கு அங்கோபாங்கங்கள் பதினாலு. வேறு இந்த சூத்திரம் என்னமா இருக்குன்னா, வேறு சதுர்த்தய அங்கோபாங்கங்கள், வேறு சதுர்த்தய அங்க உபாங்க. அப்ப எவ்வளவு வேறு சவுட்டே நாலாயிடுச்சு, அங்க ஆறாச்சு, ஆறு நாளும் பத்தாச்சு, உபாங்க எட்டாச்சு, ஆக பதினெட்டு ஆயிடுச்சு. வேறு சவுட்டைய பதினாலுன்னா பதினாலு கணக்கு எப்படி? வேறு சதுர்த்தய அங்க உபாங்கங்கள் முதல்ல நாலு, அதுக்கப்புறம் ஆறு, ஆறு நாலு பத்து, அப்புறம் எட்டு, பத்து எட்டு பதினெட்டு, பதினெட்டு வரணும் கணக்கு. கணக்கு எப்படி சொல்லல? வேறு சதுர்த்தய அங்கோபாங்கங்கள் பதினாலும் போலேனார் சூத்திரக்காரர். அங்கதான் மணவாளம் அவர்கள் உடனே வியாக்கியானம் விட்டார். வேறு சதுர்த்தயத்துக்கும் அங்கோபாங்கங்கள் பதினாலுன்னு. வேறு சதுர்த்தயத்தை தனியா வச்சுக்கோ, அதுக்கு அங்கங்கள் ஆறு, உபாங்கங்கள் எட்டு, வேறு சதுர்த்தயத்துக்கு அங்கோபாங்கங்கள் பதினாலு வச்சுக்கணுமே தவிர வேறு சதுர்த்தயத்தையும் சேர்த்துனுட்டா பதினெட்டு ஆயிடும். அது கிடையாது. வேறு சதுர்த்தய அங்கோபாங்கங்கள் சொன்னாலும் வேறு சதுர்த்தயத்துக்கும் அங்கோபாங்கங்கள் பதினாலும் போலேங்கிறார் சுவாமி மணவாள மாமன்கள். ஆக நான்கு வேதங்கள் நம்மாழ்வார் கண்டது, ஆறு அங்கங்கள் திருமங்கையாழ்வார் அருள் செயல், எட்டு பேர் மற்ற பேர் நம்மாழ்வாரையும் திருமங்கையாழ்வாரையும் தவிர மற்ற எத்தனை பேர் ஆழ்வார்கள், எட்டு ஆழ்வார்கள், அவ பாடின அத்தனை திவ்ய பிரபந்தங்களும் உபாங்கங்கள். எம்பெருமானாரை பத்தி ராமானுஜன் உத்தந்தார் என்று ஆச்சரியமான கிரந்தம் அருள் செய்கிறார் திருவரங்க தமுதனார். அது சம்பிரதாயத்தில் சொல்றா ஒரு சரித்திரம். அதாவது ஏற்கனவே எம்பெருமானாரை பத்தி ஒரு ராமானுஜன் உத்தந்தாரி திருவரங்க தமுதனார் அருள் செய்தாராம், அதை வாங்கி பார்த்தாராம் எம்பெருமானார். அது நல்லா இல்லை, என்ன சொல்லியிருக்கு? எம்பெருமானாருடைய திவ்ய மங்கள விக்கிரகம் என்ன அழகு, என்ன அழகுன்னு அவர் சௌந்தரிய சௌகுமாரிய லாவண்யாதிகள் எம்பெருமானாருடைய திருமேனிக்குண்டான சௌந்தர்யாதிகளை வர்ணிச்சு ஒரு திவ்ய பிரபந்தம் பாடினாராம். அதை ரசிக்கலையா அந்த பெரியவன், வேண்டாம் விட்டது. அடுத்தாவது இன்னொரு கிரந்தம் அருள் செய்தாராம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கேன்னா, அவருடைய ஞானம், அவருடைய பக்தி, அவருடைய வைராக்கியம் என்ன ஞானாதிகளான பெருமைகள்லாம் சொல்லப்பட்டதான். அதையும் ரசிக்கலையா? இப்ப மூன்றாவதாக இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோமே ராமானுசுனுத்தந்தாரி, இது மூன்றாவது என்கிறார்கள். இதுலதான் நம்மாழ்வார் திருவடித்தாமர்களை பத்தினவர், நாதமர்கள் திருவடித்தாமர்களை பத்தினவர், அளவந்தார் திருவடித்தாமர்களை பத்தினவர்னு ஆழ்வாராச்சாரியால் திருவடித்தாமர்களை பத்தினார் எம்பெருமானார்னு இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த ராமானுசுனுத்தந்தாரிய பாசுரம் பாட எம்பெருமானார் திருவுள்ள முகந்தாருங்கிறார். அதனால ஆழ்வாராச்சாரியால் திருவடி சம்பந்தத்தை அவர் ஏத்தமா சொன்னாதான் அவர் திருவுள்ள முகக்கம். ஆனா நமக்கு பரம சுந்தரமூர்த்தியா எம்பெருமானார் இருக்கான்னு சொல்லிக்கிறோம், பரம ஞானியா எம்பெருமானார் இருக்கான்னு சொல்லிக்கிறோம். ஆனா அது நமக்கு அனுபாவியமா இருக்கலாம் தவிர அது எம்பெருமானாருக்கு திருவுள்ள முகப்பு அல்ல. திருவரங்கத்தில் நம்பெருமாள் சன்னிதானத்திலே மணவாள மாமன்கள் பகவத் சே காலசேயம் நடத்தினார் ஓராண்டு காலம். அவ்வளவு தூரம் விசேஷமா நடந்தது. ஆவணி மாசத்துல மூலத்துல ஆரம்பம், ஆணி மாசத்துல திருமூலத்துல முடிவு. ஆவணி திருமூலத்துல ஆரம்பம், ஆணி திருமூலத்துல முடிவு. திருமூலத்துல முடியறது ஆச்சரியமான கிரந்த காலக்ஷேபம் நடந்தது. அந்த ஓராண்டு காலம் பெருமாள் எல்லா உற்சவத்தையும் நிறுத்தினுட்டார். பட்சோத்சவம் கிடையாது, மாசோத்சவம் கிடையாது, சம்வத்சரோத்சவம் கிடையாது, ஒரு உற்சவம் கிடையாது. பெருமாள் விராட்டியமாய் இருந்து ஆச்சரியமா கேட்டு இருக்கா, அல்ல சாத்து மரம் வர்றது. அந்த கடைசி நாள் அன்றைய தினம் அந்த உபன்யாசத்துக்கு சம்பாவனை பண்ணமோ இல்லையோ, அந்த உபன்யாச சம்பாவனை என்னன்னா இதுதான், ஸ்ரீ சைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரமணம் வந்தே பிரம்ம ஜாமாத்தரம் முனிம் என்று ஆச்சரியமான தனியனை திருவரங்க தெம்பெருமான் அர்ச்சாவதார சமாதியை குலைத்து கொண்டு ஜோதிவாய் திறந்து அற்புதமா அருள் செய்தான்னு சம்பிரதாயத்தில் அற்புத சரித்திரம் சொல்றான். சாமான்யமா
இந்த தனியனை நாமெல்லாம் நித்யானுசந்தானம் பண்றோம், நாமெல்லாம் அதை ஆதரிச்சுருக்கோம். ஆனால் இந்த தனியனை நாம் ஆதரிக்கிறோமே தவிர இந்த தனியனை மணவாள மாமன்கள் ஆதரிப்பரா? சாமான்யமா நம்மாழ்வாரை பத்தி ஒரு தனியன் இருக்கு, ஆண்டாளை பத்தி ஒரு தனியன் இருக்கு, பெரியவர்கள் ஆழ்வார்களை பத்தி தனியன் இருக்கு. அவாழவாள் பாசுரங்களை நாம் செய்விப்பதற்கு முன்னாடி அவாழவாள் தனியனைத்தானே பாடுறோம். எனத்தாலே தனியன்னு பேரு. இந்த பிரபந்தத்துல உள்ளடங்காமல் தனித்து நிற்கிறபடியாலே தனியன். ஆக ஆண்டாள் வைபவத்தை காட்டுகிறது, அது ஒரு தனியன். பெரியாழ்வார் வைபவத்தை காட்டுகிறது, அது ஒரு தனியன். நம்மாழ்வார் வைபவத்தை காட்டுகிறது, அது ஒரு தனியன் என்று நாம் சொல்றோமோ இல்லையா? அது மாதிரி தனியன் தனியன் சொல்றமே, அந்த தனியனை நாம் ஆதரிக்கிறோம். அது அவாழவாழ ஆதரிப்பாளா? அந்த தனியனை அவர்கள் ஆதரிப்பவர்களோ? ஸ்ரீசைலே சதயா பாத்திரங்கிற மணவாள மாமனர் குலத்தின ஆச்சரியமான வைபவபரமான ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை அடியார்களான நாம் நிச்சயம் விஜயாபனம் பண்றோம். ஆனால் இது மணவாள மாமன்கள் வைபவபரமான ஸ்லோகம் தானே, அது மணவாள மாமன்கள் ஒத்துப்பறா என்று கேட்டா, அவரே ஒத்துக்கொள்ளும்படியாக தனியனை அமைத்தான் திருவரங்க தெம்பெருமான். சாமான்யமா ஒருத்தர் உபன்யாசம் பண்றார், உபன்யாசங்களா முடியறது இல்லை உபன்யாசம் ஆரம்பிக்கிறது முன்னாடியே ஒருத்தர் வந்து பேசுவா, எவ்வளவா சொல்லுவார் தெரியுமா, எப்படி சொல்லுவார் தெரியுமா, எவ்வளவு அழகா சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருக்கா தெரியுமா, என்னெல்லாம் கொண்டாடுறா வச்சுப்போம். அந்த கொண்டாட்டத்தை கேட்ட உபன்யாசகர் என்ன சொல்றார், அப்படி எல்லாடி எனக்கு ஒன்றும் இல்லை, என்ன அதெல்லாம் அறிவும் இல்லை, ஆற்றலும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஞானம் இல்லை, சக்தி இல்லை, எல்லாம் சுவாமி கட்டாட்சத்தால் இனிமே அமையணும், அப்படி இனிமேத்தான் எல்லாம் அறிந்து வாழணும்னு நைச்சானுசந்தானம் பண்றார் நியாயம். ஆனால் இவரை பத்தி எழுந்திருந்தவர் என்ன சொல்றாருன்னா, இவர் நம்மாழ்வாரை பத்தினவர், இவர் நாதமன்களை பத்தினவர், இவர் ஆளவந்தாரை பத்தினவர், இவர் ராமானுஷரை பத்தினவர்னு கொண்டாடுறார். அதை கேட்டு ஒருத்தன் என்ன சொல்லப்படாதுன்னா, ஐயோ அப்படியெல்லாம் எனக்கு நம்மாழ்வார் சம்பந்தம் சொல்லாதீங்கோ, நாதமன் சம்பந்தம் சொல்லாதீங்கோன்னு சொல்லலாமா? ஆம், நம்மாழ்வார் சம்பந்தம் உடையவனே, நாதமன்கள் சம்பந்தம் உடையவனேன்னு சொன்னா சந்தோஷப்பட வேண்டுமே தவிர இல்லைன்னு இறாய்க்கிறது என்ன? ஞானபூர்த்தி படைத்தவன் வித்வான் அது இதுன்னு சொன்னாவனா இறைக்கலாம் இறாய்க்கலாமே தவிர மத்தொன்று கிடையாது. அது மாதிரி திருவரங்கத்தமுதனார் ராமானுஷன் உத்தந்தாரியிலே இந்த ஆழ்வார்கள் வைபவங்களை காட்டி வருத்தம் புறவருள் மாத்த எம் பொய்கப்பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்ன திரித்து அந்நெறித்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தை இருத்தும் பரவன் இராமானுஷன். ஆழ்வார் திருப்பாடு ஆழ்வார் திருமழிசி ஆழ்வார் வரிசையா ஆழ்வார்கள்லாம் சொல்றார். அவரை நாதமன் மதுரை ஆழ்வார் சொல்றார், நாதமன்களை சொல்றார், ஆளவந்தார சொல்றார், இதெல்லாம் இருக்கட்டும். முதல் பாசர் ஆரப்பத்தியது பூமன்னு மாறு பொருந்திய மாறுவன், புகழ்மலிந்த பா மண்ணு மாறன், மாறனடிபணிந்து உயிர்ந்தவன். ரெண்டார் பாசுரம் அந்த உத்தமரான திருமங்கை ஆழ்வார் அவருக்கு அந்தரங்கன்னார். முதல் பாசுரம் நம்மாழ்வார் பத்தி, ரெண்டார் பாசுரம் திருமங்கை ஆழ்வார் பத்தி. நம்முடைய பெரியோர்கள் கேக்குறா மேல பொய்கி ஆழ்வார் தொடக்கமான ஆழ்வார்கள் வைபவங்களை சொல்ற அடைவிலே நம்மாழ்வாரையும் சொல்ல போறார், திருமங்கை ஆழ்வாரையும் சொல்ல போறார். இங்கிறது ஒரு தடவை மேல வரிசையா ஆழ்வார்களை பத்தி சொல்ல வேண்டிய அடைவு அது வருத்தம் புறவருள் மாத்தாவிலிருந்து ஆரம்பம். அதுக்கு மேல மறுபடியும் வரப்போறது. ஆரம்பத்து பாசுரமே நம்மாழ்வார பத்தி தான், ரெண்டாவது பாசுரமே திருவங்க ஆழ்வார பத்தி தான். அது எனக்கு ரெண்டு என்ன கேட்டால், அதுதான் நம்முடைய சீவைஷ்டவ சம்பிரதாயம். பிராமணன்னு சொல்லிருக்கிறா சில பேர், சீவைஷ்டவாள் சில பேர் சொல்லிக்கிறார். பிராமணன் சொல்றதுக்கு என்ன அடையாளம், அவ்வளவாள் ரிஷி எல்லாரையும் சொல்றான். இப்ப அடிய நிச்சயம் சொல்லிட்டுருக்கேன், ஆபஸ்தம்ப பாரத்வாஜ கோத்திரஹா, ஆபஸ்தம்ப சூத்திரஹா, ரிஜிஷாகாத்யாயி, ஸ்ரீ வரதராஜர்மா நாமாகம், அஸ்மி போகோ நிச்சயம் சொல்கிறேன். சொன்னதான் ஞாபகம் சொல்லிட்டுருக்கேன்னு வச்சுப்பா, அது நித்தியம் நான் சொல்லிட்டுருக்கேன். பிராமணன் சொல்லிக்கிறேன், பாரத்வாஜ கோத்திரம்னு சொல்லிக்கிறேன், ஆபஸ்தம்ப சூத்திரம்னு சொல்லிக்கிறேன். சீவைஷ்டோத்தத்தை காட்டிக்கிற பிரக்கிரியா இருந்தா அப்படித்தான். சந்தியாவந்தனாதிகளான வைத்திய காரியங்கள்லாம் பண்ற போது இருக்கவே இருக்கு, பாரத்வாஜ கோத்திரம் ஆபஸ்தம்ப சூத்திரம்லாம் அதெல்லாம் இருக்கு. எப்போதுமே நாம் பாரத்வாஜ கோத்திரம் அல்ல, எப்போதுமே நான் அபஸ்தம்ப சூத்திரம் அல்ல, ஏன்னா ஆத்மஸ்வரூபத்துக்கு பிராமணியாதிகள்லாம் கிடையாது. அது சரீர மாத்திர விஷாந்தமான ஆகாரங்களே தவிர ஆத்மஸ்வரூபத்துக்கு கிடையாது. ஆத்மஸ்வரூபம் அத்தனையும் அடியான் என்கிற பேர், நிலை நின்ற பேர், அகங்காரமாக ஆர்ப்ப துடைத்தால் அகங்காரங்கிற துறையுமானால் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஒரே பேர் என்ன பேர்னார், அடியான். அதுக்கு வச்சனத்தை உதாகரித்தார் புலலோகாச்சாரியர் சீவஜனபூகணத்திலே. ஏகாந்தி யபரேஷ்டவியா நைவ கிராம குலாதிபி, ஒரு கிராமத்தை பத்தியோ ஒரு குலத்தை பத்தியோ நான் இந்த கிராமத்தான் நான் இந்த குலத்தான் என்னெல்லாம் சொல்லிவிடாது.
ஏகாந்தி வியபரேஷ்டவியா நைவ கிராம குலாதிபி. ஆனா என்ன உஷ்டுரா வியபரேஷ்டவியா தச சர்வம் சயேவகி. உஷ்டுவசருடைய சம்பந்தம் சொல்லணும் இல்ல பாகவத்தால் சம்பந்தம் சொல்லலாம், வைஷ்ணவ சம்பந்தம் சொல்லலாம், ஆச்சாரிய சம்பந்தம் சொல்லிக்கலாம். ஆனா உஷ்டு சம்பந்தாரிகளை சொல்றதான் உண்மையான ஆகாரமே தவிர இவனுக்கு மத்தெல்லாம் சொல்லிக்கப்படாது. ஆக ஜீவாத்மா என்பான் இவன் இப்படி இருக்கிறான் சிவைஷ்ணவனா இருக்கிறபடியாலே அதற்கு அனுகுணமா யார சொல்லிக்கலாம்னா விப்ரர்க்கு கோத்திரச்சரண சூத்திர கூடஸ்தர் பராசர பாராசரிய போதாயிரார்கள், பிரபன்னருக்கு பராங்குஷ பரகால எதிவராதிகள். பராங்குஷ பரகால முன்னாடி பராங்குஷர், அப்புறம் பரகாலர், அப்புறம் ஆதிங்கிறத்தால மற்ற ஆழ்வார்களும் சேர்த்துக்கணும். எதிராஜர் எதிவரர் அவர் தான் சுவாமி எம்பெருமானார். ஆதிங்கிறத்தாலே மற்ற ஆச்சாரியாளர்னு சொல்லிக்க வேண்டியதான்னு நம்மாழ்வாரையும் திருமங்கையாழ்வாரையும் முக்கியமாக எடுத்தார்கள். நம்மாழ்வார் அங்கிகளை கண்டார், திருமங்கையாழ்வார் அங்கங்களை கண்டார், மற்ற எட்டு பேருடைய பாசுரங்கள்லாம் உபாங்கங்கள். அதனால உபாங்கங்களை காட்டிலும் அங்கங்களுக்கு ஏத்தான், அங்கங்களை காட்டிலும் அங்கிகளுக்கு ஏத்தான். அந்த அங்கிகளுக்குள்ளேயும் கூட திருவாய்மொழிக்குண்டான தனிச்சிறப்பு மற்ற எதற்குமே கிடையாது. அதைத்தான் சூத்திரகார் வர்ணித்தார். வேற சதுஷ்டய அங்கோபாங்கங்கள் பதினாலும் போலே இந்நாளுக்கும் இருந்தமிழ் புலவன் பல்வலாரும் மற்ற எண்பர் நன்மாலகளும். அதே போல வேதாதிகளில் பௌருஷ மாணவ கீதா வைஷ்ணவங்கள் போலே இது இதுன திருவாய்மொழி அருளில் செயல் சாரம். சிவட்டு சாஸ்திராமன் என்ன சொல்றது, முன்னாடி பகவதும் ஸ்ரீசாரம் உன்னியாசம் ஆயிடுறது, சீவிட்டு சாஸ்திரநாமத்தேன்னு என்ன சொல்றதுன்னா அது ஒரு விதத்துல சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா ரகசியத்ரயத்திலே ஒன்றானது மூன்றாவது ரகசியம் சரமஸ்லோகம். அந்த சரமஸ்லோகத்தை சொன்னான் கீதாச்சாரியன் கண்ணன். இந்த சாஸ்திரநாமத்தை கேட்டான் பெருமான். சாமான்யமா ஸ்ரீராமன் உபன்யாசம் என்றா குசலவர்கள் மிதலச்செல்வி உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவளத் திரள்வாய் தனிச்சரிதை கேட்டான். குழந்தைகள் குசாவால் கானம் பண்றா ஆச்சரியமா பெருமாள் காட்டார். இந்த பெருமாள் உடனே ஒரு ஆசை ஏற்பட்டது என்னன்னா இவ ஆச்சரியமா உபன்யாசம் பண்றாளே, சின்ன குழந்தைகளா வா சொல்றாளே, இந்த குழந்தைகளே உபன்யாசம் பண்ற போது நான் உபன்யாசம் பண்ணா என்னான்னு இந்த வயசான ராமனுக்கு தோத்தி. சாதாரணமா இந்த உபன்யாசம் கேட்கறவாளுக்கெல்லாம் ஒரு அபிப்பிராயம் வரும், இந்த உபன்யாசம் கேட்கச்சே கொஞ்சம் புரியறாவல் இருந்தா நாமன் தான் சொன்னா என்னான்னு தோத்தான். சொல்ல ஆரம்பிச்சா தெரியும், அப்படி சொல்ல ஆரம்பிச்சுட்டா ரொம்ப சிரமப்படும். அது போல இவன் சொல்லி சொல்லி பார்க்கணும்னு ஆரம்பிச்சா சொல்றதுக்கு அவன் ஒத்துரு கேட்கல. ராமாவதார காலத்தில் நீ உபன்யாசம் பண்ணும்னு ராமனை யாரும் பிரார்த்திக்கல. அதே எம்பெருமானது மனக்குறையோடு கண்ணனாக திருவவதாரம் பண்ணா ஒரு நீசர்கள் நடுவே எல்லாரும் கூடியிருக்கிற பாண்டவ கௌரவ சைன்யம் பதினெட்டு அக்ஷோகிணி அதனுடைய சேனா மத்தியத்திலே சொல்லுன்னு கேட்டான் அர்ஜுனன். பார்த்தான் நானும் சொல்லணும் சொல்லணும்னு எத்தனை வருஷமா தின்றாடுறேன், எத்தனை வருஷமா சிவப்படுறேன், என்னை ஒத்துரும் சொல்லுன்னு கேட்பார் இல்லையே, நல்ல வேலை சொல்லுன்னு சொன்னான் உடனே சொல்லான்னு சொல்றான். இடம் பார்க்க வேண்டாமா, காலம் பார்க்க வேண்டாமா, யுத்த காலத்திலேயே உபன்யாசம், இந்த இடம் நீச்சல் நடுவையா உபன்யாசம், அதுக்குன்னு தனியா மண்டபம் கிடையாதா, ஒரு கோவில் கிடையாதா, ஒரு மண்டபத்தில் சொல்ல வேண்டாமா, ஒண்ணுமில்லை சொல்லுன்னு அர்ஜுனா சொல்லுன்னு சொன்னா இன்னும் நாளைக்காரான்னு கேட்பாளோ கேட்க மாட்டாளோ, கிடைச்சுட்டா சொல்லிட வேண்டியதுதான், திடீர்னு சொல்ல ஆரம்பிச்சானம் பெருமான். கடைசியில் உபன்யாசத்தனுடைய முடிவிலே அர்ஜுனா நான் சொன்ன விஷயத்தை நீ கேட்டுக்கொண்டாய், ஒரு அஞ்சு நிமிஷம் கீத உபன்யாசம் பண்ணுவாயான்னா அவனே சொல்லிட்டான். அத்தனையும் மறந்து போச்சு, கேட்டுட்டே இருக்க மறந்து போறது. சில சமயங்களில் சில பேர் அடியங்கிட்ட கூட சொல்லியிருக்கான், அடி அடிக்கடி மறந்தே போடுறேன் சுவாமின்னு. ஏன் மறந்து போடுறீன்னு அடியும் கேட்டிருக்கேன். என்ன தெரியுமா சொன்னா, அவ்வப்பொழுது புதுசு புதுசா இருக்கணுமோ இல்லையா, அதுக்குத்தான் மறந்து போற வழக்கம். தேவள் பழசையே சொல்லிட்டு இருக்கிற மறுநாளா இதான் சொல்லிட்டு இருக்கு, நம்மாழ்வார் சொல்றது நாதமன்கள்ங்கிறது அந்த விஷயங்கள்லாம் பழைய விஷயம்தான், ஒன்றும் புதுசா ஒன்றும் சொல்றதா தெரியல. அதை புதுசு புதுசா ஆக்கிக்கிறதுக்கு அப்படி அப்பப்பொழுது மறந்து போற வழக்கம், மறந்து விட்டா புதுசு புதுசா இருக்கும் இல்லையா, சுவாமி இன்னைக்கு தான் புதுசா சொல்றாருன்னு நித்தியமே சொல்லிட்டு இருக்கிற விஷயம்தான். அவன் மறந்து போயிட்டேன்னா கண்ணுக்கு போகவருத்தான். நோனமஸ்தானோசி துர்மேதாச்சாசி பாண்டவ அபுத்தியாயன் நஜானீஷே தன்மே சுமகர் அப்பிரியம், உன போய் கீதோபன்யாசம் பண்ணேனே என்று சொல்லிட்டு அப்போதே பகவான் என்ன பண்ணி தெரியுமா ஒரு சன்னியாசம் பண்ணிவிட்டோம். அது என்ன சன்னியாசம்னா இனிமே உபன்யாசம் பண்றதில்லைன்னு சன்னியாசம். சன்னியாசம்னா சன்னியாசாஸ்திரமும் இல்லை, இனிமே உபன்யாசம் பண்றதில்லை. ஏற்கனவே ராமாவதார காலத்திலே குசலவாழ் கானம் பண்ணி கேட்டான், உபன்யாசம் பண்ண ஆசை வந்தது. கிருஷ்ணாவதார காலத்தில் கீதோபன்யாசம் பண்ணி பார்த்தான், கேட்டவனே ஒன்றும் ஞாபகம் இல்லைன்னுட்டான், உடனே நிறுத்திவிட்டான். அதனால தான் அந்த கண்ணனை தானும் நடுவே அமர்ந்து
பீஷ்பாச்சாரியர் சொல்லுகிற ஸ்ரீவிட்டு சஹஸ்ரநாம அத்தியாயத்தை அவனும் கேட்டான். சஹஸ்ரநாம அத்தியாயத்தினுடைய பெருமை அது மட்டுமல்ல, திருவாய்மொழியும் எம்பெருமான் கேட்டான், சஹஸ்ரநாம அத்தியாயத்தையும் எம்பெருமான் கேட்டான். திருவாய்மொழி கேட்கறதுக்கு என்ன, திருவாய்மொழி திருநாள், அது இல்லாறு விட்டு தேவாலயமே கிடையாது. அதுபோல ஸ்ரீவிட்டு சஹஸ்ரநாம அத்தியாயம் எத்தனை மகர்ஷிகள்லாம் கேட்டிருக்கான், பஞ்சபாண்டவர் கேட்கிறார், மகர்ஷிகள்லாம் கேட்கிறார், நாரதர் கேட்கிறார், மத்துமுண்டான மகர்ஷிகள்லாம் கேட்கிறா. அதுல ஒரு மகர்ஷிக்கு தேவஸ்தானம்னு பேர், நமக்கு பரசுராம சுவாமி தேவஸ்தானம் தெரியும், தேவஸ்தானன்னே ஒரு மகர்ஷி. நாரதர் கேட்கிறார், அசிதல் கேட்கிறார், தேவலன் கேட்கிறார், பல மகர்ஷிகள்லாம் கேட்கிறா. அதுல ஆயிரம் திருநாமங்களை சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு வர்றார். அடுத்த உபன்யாசத்து விஷயத்தை நீ எடுத்துக்கல, இருந்தாலும் கொஞ்சம் சொல்றேன் அவளுக்குதான். ஆக அந்த சஹஸ்ரநாம அத்தியாயத்திலே கடைசியில் என்னவர் தெரியுமா, இந்த அந்தரியாமித்தவங்களாம் சொன்னார், பரத்தம் சொன்னார், வியூகம் சொன்னார், விபவம் சொன்னார், அர்ச்ச சொன்னார், எல்லாம் சொன்னார் பீஷ்மர். இதெல்லாம் கேட்டிருக்கான் தர்மபுத்திரம், ஏதோ ஹிருதயத்தில் இருக்காமல் இருக்கு, பரமபுத்தல் இருக்காமல் இருக்கு, க்ஷீராப்தியில் இருக்காமல் இருக்கு, எங்கேயோ ஒரு காரணம் பெறுமான்னு அப்படி பார்த்துருக்கான். கடைசியில் சொன்னார் பீஷ்பாச்சாரியர், தேவகீநந்தன சிரட்டா, கடைசி பிரகடனத்தில் வர்றது தேவகீநந்தனஹா, ஏ தர்மபுத்திர, நான் இவ்வளவு நாள் இந்த ஆயிரம் நாமங்களான யார சொல்றேன் தெரியுமா, உங்கள் மத்தியத்தில் உட்கார்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறானே இந்த கண்ணனைத்தான் இவ்வளவு நாளி நான் சொன்னேன்னார். அவன் சொன்னானா, நம்ம கண்ணனையா, நம்ம இவர் நம்ம கண்ணன், நம்ம கண்ணனும் அல்பம்னு அர்த்தம். இந்த கண்ணனுடைய பெருமை ஒன்றும் தெரியாது, எத்தனை பிரபாவசாலியான கண்ணன், எத்தனை அனுகூலமாக நடந்துட்டாலும் கூட நம்ம கண்ணனு தான் தோத்தரும். தொண்டரடி பிடியாழ்வாருக்கு ஆசை, அழியன் நம் பையல் என்ன அம்மாவோ குடியவாரே, நம்ம பயல் தொண்டரடி பிடியாழ்வார் பரசரன், இந்த திருவரங்கத்தெம்பெருமான் என்னை தொண்டரடி பிடியாழ்வான்னு பெருமை சொல்கிறான். இது வர என்ன நம்ம பயல், நம்ம தமிழில் சொல்ல நம்ம பயங்கள நம்ம பயான்னு சொல்லலையேன்னு வருத்தப்படுறார். அதுபோல நம்ம பையன்னு தான் இவரான் நினைக்கிறார் தர்மபுத்திரர், கண்ணனை பற்றி பெருமையாக நினைக்கல. ஆக அந்த கண்ணனும் கூட தர்மபுத்திராதிகள் நடுவிலே அவன் தான் கேட்டுருக்கான், இடமே இல்லாமல் கேட்குறான்னா ஒத்தர் தொட மேலும் மற்றொரு தொடப்படும், சாமானியமே இடைவெளி நிறைய இருந்தால் தொடவையில் தொடப்படாமல் உட்காந்து கேட்கலாம். நிறைய அதிகாரிகள்லாம் கேட்டால் ஒத்தர் மேல் தொட ஒத்தர் மேல் படம், அதுபோல கண்ணனுடைய தொடமையில் தர்மபுத்தோட தொட இருக்கலாம், தர்மபுத்தோட தொடமையில் கண்ணனுடைய தொட இருக்கலாம், அவனும் கேண்டு தானே இருக்கான். ஆக இன்றைய தினம் ரெண்டு, நேற்றைய தினம் துவயார்த்த பிரதிபாதகமாக ரெண்டு சேர்ந்தது, ஒன்று ஸ்ரீராமாயண சாரம், ஒன்று சார சங்கிரகம், இன்னைக்கு ரெண்டு சேர்ந்தது பகவத்துடைய சாரம் ஸ்ரீவிட்டு சஹஸ்ரநாமம். இது ரெண்டுமே எம்பெருமான் கேட்டிருக்கிறபடியார் திருவாய்மொழியும் அவன் கேட்டான், அதுபோல உயர்ந்த சஹஸ்ரநாம அத்தியாயத்தையும் அவன் கேட்டான். அது மட்டுமல்ல, திருவாய்மொழியில் சொல்லப்படுறது உயர்ந்த துவயார்த்தம், அது மட்டுமல்ல சரமஸ்லோகார்த்தத்துவ உபதேசம் பண்றவன ஆச்சாரியன், நேரே பெரிய திருமந்தத்தை உபதேசித்தவன் ஆச்சாரிய பரவாச்சியன்னார் பிள்ளலோகாச்சாரியர். ஆனா மனவாளர்கள் வியாக்கியானம் பண்ணார், திருமந்திரத்தை மட்டும் சொல்றதில்ல, திருமந்திரத்துக்கு வியாக்கியானமான துவயம், துவயத்துக்கு வியாக்கியானமான சரமஸ்லோகம், அந்த மூணு ரகசியத்தை சொல்றவன் தான் ஆச்சாரியன்னு மணவாளம் அவர்கள் தம்முடைய வியாக்கியானத்திலே அதை கொஞ்சம் விசதீகரணம் பண்ணி காட்டியிருக்கிறார். சிவஜனமுடைய வியாக்கியானத்தில் பிரசித்தமான விஷயம், தேசிகன் அந்த அர்த்தத்தை தான் காட்டியிருக்கிறார். வியஞ்சயந்தம் மனும் தத் பிராயஞ்ச துவயமபி விதன்னு சம்மத சர்வவேதி, சர்வவேதி என்னும் எல்லாம் அறிந்தவன் என்னும் வித்வான் என்னும் யாரை சொல்லலாம் என்னால், வெஞ்சயந்தம் மனும் அர்த்தவஞ்சகத்தை நன்றாக தெரிவிக்கிற மனு மந்திரராஜமான திருமந்திரம், தற்பிராயஞ்ச துவயம் அந்த திருமந்திரத்துக்கு அனுகுணமான துவயம், துவயம் அபிவிதன் அபிசப்தத்தாலே சரம ஸ்லோகம் சேர்த்துக்கணுங்கிறார்கள் பெரியோர்கள்லாம். ஆக திருமந்திரம் என்ன, துவயம் என்ன, சரமஸ்லோகம் என்ன, அந்த சரமஸ்லோகத்தை சொன்னவனே கீதாச்சாரியன் தான், சஹஸ்ரநாமாத்தியாயத்தை கேட்டவனே கீதாச்சாரியன் தான், வாய் திறந்து சொல்லி பார்த்தான் அது நன்னா இல்ல, கேட்கிற காலத்தில் இருக்கிற ஆனந்தம் சொல்ற காலத்தில் கிடையாது. அடியன்றது கேட்கணும் தான் வந்தேன், சொல்ல முடியாது, அடியன் கேட்கத்தான் வந்தேன், சொல்லவா வந்தேன் அடியன்றதுனா. நேற்று நிறைய ரெண்டு உபன்யாசம் கேட்டேன், அது மாதிரி நித்திய ரெண்டு உபன்யாசம் கேட்கணுங்கிற ஆசையோடு தான் வந்தேன், இன்னைக்கு அப்படித்தான் வந்தேன். சில சமயத்தில் கூத்து பார்க்க போவான், அவனுக்கே வேஷம் கட்டி விட்டுருவான், கூத்து பார்க்க போற இடத்துல வேஷம் கட்டி விட்டுறாவல, அடியனுக்கு வேஷம் கட்டி விட்டாச்சு, அடியனும் கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சு விட்டேன். ஆகர்த்தம் என்ன, கேட்கணுங்கிறதுல இருக்கிற ஆதரா சொல்லணுங்கிறதுல இருக்கவே முடியாது. ஏன்னா சொல்றவனுக்கு பல சிரமங்கள்லாம் உண்டு, என்ன சிரமம் இருக்கோ இல்லையோ நிச்சயமா ஒரு சிரமம் எல்லாருக்கும் உண்டு, மூடி இருக்கிறவாயே திறக்கணுமே. இந்த கேட்கிறவா காதெல்லாம் திறந்தே வச்சிருக்காரு பெருமை, அதை ஒத்துரு மூடி இருக்கல,
மூடி இருக்கிற வாய திறக்கிற சிவமாவது உண்டு ஒத்தனுக்கு. ஆனா இந்த கேட்கிறவனுக்கு காது திறந்தே வச்சிருக்கு. அந்த காலத்துல வைசம்பாயனர், ஜனமேஜயர், ஜனமேஜயர் பெரிய சக்கரவர்த்தி, பாண்டவ குலத்துல பிறந்தான் பரீட்சித்து, அவனுடைய திருக்குமாரன் ஜனமேஜயன் ராஜ்ய பட்டாபிஷிக்தனா இருக்கான், முருத்தாபிஷிக்தன். அவனிடத்துல உபன்யாசம் பண்ண வந்து சேர்ந்தார் வைசம்பாயனர். உபன்யாசம் பண்றேன் கேளு, எத்தனை நாள் சொல்லுவேன்? அது பாரதம், பெரிய கிரந்தம், பெரிய பிரபந்தம். அதை சொல்றேன், எடுத்தடுப்புல பாரதம் சொல்றேன் அப்படிச்சா பயந்து விடுவான். ஒரு பத்து நிமிஷம் சொல்றேன் உபன்யாசம்னா தெரியும் சொல்லுங்கிறான். பத்து நிமிஷம் கேட்டான் என்ன சொல்றாருக்கே தேவலே, நாளை கொஞ்சம் அரை மணி சொல்லா தேவலேங்கிறான். அதுவும் என்ன இருந்தா கொஞ்சம் ரெண்டு நாள் சொல்லா தேவலேங்கிறான். அது போல கொஞ்சமா உபன்யாசம் ஆரம்பிக்கணும். திடீர்னு பாரதம் சொல்றேன்னா கேட்க முடியாதுட்டான் ஜனமேஜயன். பதினெட்டு பருவங்கள்ல ஒரு பருவம் சொல்றேன்னார், கேட்க முடியாதுட்டான். ஒரு பருவத்துல பல அத்தியாயங்கள்ல ஒரு அத்தியாயம் சொல்றேன்னார், கேட்க முடியாதுட்டான். அந்த ஓர் அத்தியாயத்துல பல ஸ்லோகங்கள் ஒரு ஸ்லோகம் சொல்றேன்னா, சரி இதோ இருவர் சொல்றார் உபன்யாசம்ங்கிறார், நாமும் பெரியவாழ் குடும்பத்துல பிறந்திருக்கோம், சரி ஒரு நிமிஷம் தானே ஸ்லோகம் சொல்ல போறார் சொல்லுன்னார். ரெண்டு மூடாத்மாக்கள் சுயோதன தசானனவ், சுயோதனனு ஒரு மூடாத்மா, தசானனு மூடாத்மா. கோக்கிரகணத்தை பார்த்தும் அவர் யுத்தம் பண்ணானே, வனபங்கத்தை பார்த்தும் இவர் யுத்தம் பண்ணானே, ரெண்டு மூடாத்மாக்கள். நான் சொல்ற ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு. ஏ ஜென்மேஜியா நான் போட்டு வரேன்னுட்டார் வைசம்பாயனர். அவன் கேட்டான், சுயோதனன்னா யாரு, துரியோதனன்னா இந்த தசானன்னா யாரு, கோக்கிரகணம்னா என்ன, வனபங்கம்னா என்ன, யுத்தம்னா என்ன? அது சுவாமி கொஞ்சம் விளக்கினா தேவலை என்ன. ஓ, சுயோதனன்னா துரியோதனன், அவன் கோக்கிரகண காலத்திலே அர்ஜுனுடைய பிரபாவத்தை பார்த்திருந்தும் கூட யுத்தத்தை நடத்தினானே மூடாத்மா. அசோக வனபங்க காலத்திலே இந்த ஹனுமானுடைய ராமதாசனுடைய பிரபாவத்தை கண்டிருக்க செய்தே அவன் ராவனோடு ராவண யுத்தம் நடத்தினாரே மூடாத்மா. புட்டு வருஷமா என்னார் வைசம்பாயனர். ஜனமேஜயன் கேட்டான், ராவணனுக்கு ராமனுக்கு என்ன விரோதம், அது என்ன நிமித்தம், பாண்டவாளுக்கும் கௌரவாளுக்கும் என்ன விரோதம், என்ன நிமித்தம், அதை மட்டும் சுவாமி சாட்சிடணும்னார். அதை சொல்ல ஆரம்பிச்சான்னா அடியப்படுறா பாரத பட்டாங்கிறாளே, பாரதம் பூரா சொல்ல வேண்டிதான். அத்தனையும் பாரதம் பூரா சொல்லியாச்சு. 125000 ஸ்லோகம் சபாத லட்ச கிரந்தம் சொல்லி முடிச்சுட்டான். கடைசியில கேட்கிறார் வைசம்பாயன ஜனமேஜயனை பார்த்து, தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச மோக்ஷேச்ச பரத ரிஷப எதிகாஸ்தி ததன்யத்ர என்னேஹாஸ்தி ந தத்கொச்சித், தர்மத்திலோ அர்த்தத்திலோ காமத்திலோ மோக்ஷத்திலோ எதா இருந்தாலும் இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, மற்ற இடத்துல சொல்லப்பட்ட அர்த்தங்கள்லாம் இதுல உண்டு, ஆனா பாரதத்துல இல்லைன்னா மத்த எங்குமே கிடையாதுன்னு சகலார்த்த பிரதிபாரகத்தும் பாரதத்துக்குண்டான தனிச்சிறப்பு தர்ம அர்த்த காம மோக்ஷ சதுர்வித புருஷார்த்த பிரதிபாரகமான உயர்ந்த கிரந்தம். அதை நான் சொன்னேன் உமக்கு, நீர் நன்னா கேட்டீர். உம் அபிப்பிராயத்தாலே தர்ம புருஷார்த்தமா அர்த்த புருஷார்த்தமா காம புருஷார்த்தமா மோட்ச புருஷார்த்தமா சொல்லும் என்ன ஜெயமேஜேனே வைசம்பாயன். அவன் சொன்னாராம், நாலுமே புருஷார்த்தம் அல்லான்னுட்டான். அப்ப எது புருஷார்த்தம்? நீர் சொல்லுண்டே இருக்கணும், அடியன் கேட்டுட்டே இருக்கணும், இதான் புருஷார்த்தம். புருஷார்த்தோயும் எவைக்கஹா எத் கதாஸ்தவணம் ஹரே, சொல்றவர் நீரா இருக்கணும், கேட்கறவன் அடியனா இருக்கணும், இவள் சொல்லுண்டே இருக்கணும், அடியன் கேட்டுட்டே இருக்கணுங்கிறான். இந்த கேட்கறதுல உண்டான ஆதரார்சியா மத்த எதுலுமே கிடையாது. அடியனும் கேட்கத்தான் ஆதரத்தோடு வந்தேன், இருந்தாலும் சொல்ல முடியா இருக்கு, ஆனா சொல்றதும் காதல விடுறது இல்லையோ. அதனால அடியனும் கேட்கறவனாத்தான் இருக்கேன், அதனால சோத்தாவாகடி இல்லாமல் என் காதல படாமல பொறுத்தையான காதல பட்டு இருக்கு. ஆக எல்லாருக்கும் காதல படுற போது அடியன் காதலையும் படக்கூடியதான். இருந்தாலும் அந்த சோதவியான்னு சொல்லக்கூடிய கிரமத்திலே சவணம் பண்ண வேண்டாமா? பகவான் திருவரங்கத்தம்பெருமான் கேட்டான் திருவாய்மொழிய. அந்த திருவரங்கத்தம்பெருமான் ஆறு அண்டர்கோன் அணி அரங்கன் கோவலனாய் வெண்ணை உண்டவாயன். அந்த கண்ணனான அரங்கத்தம்பெருமானே கண்ணனான காலத்திலே சஹஸ்ரநாமாத்தியாயத்தை கேட்டிருக்கிறபடியால் அவன் கேட்ட திவ்ய பிரபந்தம் திருவாய்மொழி, அவன் கேட்ட பரம பிரமாணம் சஹஸ்ரநாமாத்தியாயம், அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து. அடிய பத்திரிகையில போடுற போது ரெண்டு ரெண்டா சேர்த்து போட்டேன், ஒரு ஒரு அபிப்பிராயத்தில் ரெண்டு ரெண்டா சேர்த்துருக்கணும்னு நினைச்சுன்னு போட்டேன். அது இந்த கிரமத்தில் ஸ்ரீரங்கத்திலேயும் வந்திருக்கட்டும், ரெண்டு சுவாமிகளும் ஸ்ரீரங்கத்தாரா இருக்கா? நான் முதலா நானும் ஸ்ரீரங்கத்தான் தான், இருந்தாலும் கூட அந்த ஸ்ரீரங்கத்திலே ரெண்டு சுவாமிகள் சேர்ந்து சொல்லட்டும்னு நினைச்சிருந்து அப்படி பத்திரிகையில போட்டேன். ஆனா அந்த கிரமத்துல நடந்தா தெரியல. அடியனோட சுவாமி, சுவாமியோட அடியன், அடியனோட சுவாமி தான் சொல்லணும். இந்த உடன்கிறது எங்க சேர்க்கிறாலும் அது அப்பிரதானம். அடியன் உடன்கச்ச அடியேன்கிற சப்தத்துல உடன் சேர்ந்திருக்கிறபடியால் அடியன் அப்பிரதானம், அல்ல பிரதானமா சுவாமி சேர்றார். ஆக அடியனோடு
சுவாமி சேரும்படியான தன்மையிலே இந்த உபன்யாசம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேல சகஸ்ரநாம அத்தியாயம் அற்புதமா நடக்க போறது. பகவத்கிட்டே சாரம்ங்கிற ரொம்ப நாள் எடுத்து பகவத்கிட்டயுமே தொடவே இல்லை. பகவத்கிட்டே சாரம் என்னன்னா ஒரு 10 நிமிஷம் சொல்லி அடி வார்த்தையை முடிவெற செய்கிறேன். ஆக திருப்பல்லாண்டு கணிஞ்சிருத்தாம்பு திருவாயுமுடி அந்த மூன்றும் காலக்ஷேபம் என்ற காலத்துல பகவத்கிட்டே காலக்ஷேபம்னு சொல்லுவா. மணவாள மாமன்கள் மூலமாக அர திருவரங்கத்தம்பெருமான் கேட்டிருக்கிறபடியாலே அதுதான் உயர்ந்தது. மற்றெல்லாம் அங்கங்கள் தானே, உபாங்கங்கள் தானே, இந்த 4 தான் அங்கிகள். அந்த 4க்குள்ளேயும் கூட திருவாய்மொழிக்குண்டான தனிச்சிறப்பு மற்றொன்றுக்கும் இல்லைன்னு அதுதான் பகவானுக்கே விஷயம். பகவானுக்கே விஷயம், விஷயம்னா தெரியுமா? ராஜ்யம். விஷயத்தே மகாராஜ ராமவிசன கரிசிதாகான் வால்மீகி ராமாயணம் சுமந்திரன் சொல்றான். ஏ மகாராஜ தே விஷயே, உன் விஷயத்திலே என்ன, உன் ராஜ்யத்திலே நடத்தம். ஏ மகாராஜனே தசரத மன்னவனே, உன் ராஜ்யத்திலே இப்படி எல்லாம் நடக்கிறதுன்னு சொல்றான் சுமந்திரன். விஷயம்னா ராஜ்யம் நடத்தம். பகவான் எல்லாம் உடையவன் தான், அவனுக்கு இது ராஜ்யம். நித்யபூதி ராஜ்யம்தான், லீலாபூதி ராஜ்யம்தான், எல்லாமே பகவானுக்கு ராஜ்யம்தான். ஆனா அவன் திருவுள்ளத்தாலே ராஜ்யமாக அபிமானிக்கப்பட்டது திருவாய்மொழி தான். அந்த திருவாய்மொழிக்குண்டான தனிச்சிறப்பு மற்ற எதற்குமே நம்முடைய சம்பிரதாயத்தில் கிடையாது. அந்த திருவாய்மொழி 3வது, 2வது கணிசிறுத்தாம்பு, 1வது திருப்பல்லாண்டுன்னு நம்முடைய ஊர் அனுபவம். ஆழ்வார்த்தினாரி அனுபவம் அல்ல. ஆழ்வார்த்தினர் முதல்ல என்னைக்கு ஆரம்பிச்சாலும் கூட அவன் முதல்ல ஆரம்பிக்கிறது கணிசிறுத்தாம்பு தான் ஆரம்பிப்பான். திருநாராயணபுரத்திலே அப்படித்தான், அவர்களெல்லாம் அப்படி ஆரம்பிக்கிறார்கள். அது ஆழ்வாரை பத்தின சம்பிரதாயமா இருக்கிறபடியால். ஆனாலும் மணவாள மாமன்கள் கோதலவாம் ஆழ்வார்கள் கூறு கலைக்கெல்லாம் ஆறி திருப்பல்லாண்டு ஆனதுவும் வாய்த்த திருமந்திரத்தின் மத்தியமாம் பதம் போல். திருமந்திரத்தில் நடுவாணி சப்தம் நமசப்தம், அதுபோல இந்த மதுரகவி ஆழ்வார் அருளிச்சியர் கணிச்சிருத்தாம்பு நடுவிலே சேர்த்தார்கள் என்கிறார் சுவாமி மணவாள மாமன்கள். புலலோகஞ்சேரி வியாக்கியானம் பண்ணார், அந்த மதுரகவி ஆழ்வார் அவதரித்த திருநட்சத்திரம் இருக்கே சித்ரா நட்சத்திரம், ஆச்சரியமான நட்சத்திரம். சித்திரை சித்திரையில் சித்திரை புத்தர், சித்திரையில் சித்திரை, சித்திரையில் திருவாதிரை சுவாமி எம்பெருமானார். சித்திரை சித்திரை மதுரகவி ஆழ்வாருடைய திருநட்சத்திரம். இந்த சித்ரா நட்சத்திரம் 8வது நட்சத்திரம் எண்ணி பார்த்தா இப்படி 13 அப்படி 13, நடுவில் 14வது திருநட்சத்திரமாக அமைந்திருக்கிறது சித்ராங்கிற நட்சத்திரம். அது 14வது. இப்ப யாரும் எண்ண வேண்டாம், அப்புறம் ஏந்திரு போச்சே எண்ணிக்கலாம். இப்ப 13க்கு மேல 14வது நட்சத்திரம். ஆக நட்சத்திரத்திலே நடுவானது சித்ரா நட்சத்திரம். அதுபோல ஆழ்வார்கள் அருளிச்சியில் அருளிச்சியில் நடுவானது உத்தமமான மதுரகவி ஆழ்வார் அருளிச்சீர கணிசிறுத்தாம்பு என்கிறார்கள். ஆக முன்னாடி ஓங்கார ஸ்தானத்திலே திருப்பல்லாண்டு, வேரத்துக்கு ஓம் என்பது போன்கிறார் மணவாள மாமனிகள். அவரது நமசப்த ஸ்தானத்திலே கணிசிறுத்தாம்பு, 3வது நாராயணாய நாராயண சப்தத்திலே கொண்டாடப்பட்ட அத்தனை அர்த்தங்களையும் நம்மாழ்வார் திருவாய்மொழி முகத்தாலே அபாரமாக விவரித்து காட்டி அருள்கிறார். அந்த திருவாய்மொழியினுடைய சாரார்த்தங்களை திருக்குறைப்பிரான் பிள்ளான், நஞ்சியர் நம்பிள்ளை, அதுபோல பெரியவாச்சான் பிள்ளை, வாரிகேச அழகிமணவாளஜியர், 5 மகாத்மாக்களும் திருவாய்மொழியை காத்த குணவாளர்கள் ஆச்சரியமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அந்த 5 வியாக்கியானத்தை கொண்டு திருவாய்மொழியினுடைய தாற்பரியார்த்தங்களை ஒருவன் உள்ளபடி சொல்ல மத்துருத்த உள்ளபடி கேள்பனை ஆனால் அதுக்குதான் பகவத்ஷய காலக்ஷேபம் பேர். எல்லாமே பகவத்ஷயம்தான். பகவத்ஷயத்தை பத்தின அல்லாத ஒரு பிரபந்தம் கிடையாது. இருந்தாலும் பகவானே தனக்கு சர்வஸ்வமாய் தனக்கு திருவாய்மொழியை விஷயமாவே நினைச்சின்றபடியாலே அவனுக்கு உயர்ந்த திவ்ய பிரபந்தம் தான் அது. மணவாள மாமன்கள் வரிசையா பாசுரம் பாடினார். நம்பெருமாள், நம்மாழ்வார், நஞ்சியர், நம்பிள்ளை என்பர் என்ன வரிசையா பாசம். அது சாதாரணமா எல்லாரும் சொல்லுவார், நம்பெருமாள் என்பர், நம்மாழ்வார் என்பர், நஞ்சியர் என்பர். அவரவர்தம் ஏத்தத்தால் நம்மளுடைய சாத்தம் திருநாமங்கள்னு சொல்லுவார். ஆனா ரசிகால் என்ன சொல்றவர்களுக்கு தெரியுமா, நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்பர் சேர்த்து சேவிக்க வேண்டாம். நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்பர், நம்பெருமாள் நித்தியம் சொல்லிட்டு போறான், நம்மாழ்வான்னு சொல்லிட்டு போறான், நஞ்சியன்னு சொல்லிட்டு போறான், நம்பிள்ளைன்னு சொல்லிட்டு போறான். நம்பெருமாள் இருக்காரே திருவரங்க தெம்பெருமான், அவன் நிச்சலம் சொல்றது நம்மாழ்வார் திருநாமத்தை தான், நஞ்சியர் திருநாமத்தை தான், நம்பிள்ளை திருநாமத்தான். ஏன்னா அவர் நம்மாழ்வார் அவரை பத்தி திருவாய்மொழி பாடினார் இல்லையோ. நஞ்சியர் தானே முதல்ல வியாக்கியானம் பண்ணார், அதை விவரித்து காட்டத்தானே நம்பிள்ளை திருபவதாரம் பண்ணார். ஆக நஞ்சியர் நம்பிள்ளை 2 வியாக்கியானங்கள் தான் சாரமான வியாக்கியானங்கள்.
பிரிவாச்சியான்முள்ள ஆக்கியானமோ ஆறாயிரப்படியோ பன்னீராயிரப்படியோ அதனுடைய சங்கிரக விவரண பாவத்தில் அமைந்திருக்கிறதே தவிர நஞ்சி என்னம்புள்ள வியாக்கியானம் தான் பரமசாரபூதமானது. ஒன்று 9000 படி, மற்றொன்று 36000 படி. ஒரு கால் பங்கு ஒன்று, மற்றொன்று 4 மடங்கு பெருத்தர். அந்த இரண்டு வியாக்கியான கர்த்தாக்களான ரெண்டு மகாத்மாக்கள், மூலகர்த்தாவான நம்மாழ்வார், அவ திருநாமங்களை நம்பெருமாள் நிச்சயஞ்சொல்லிட்டு இருப்பார். நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சிய நம்பிள்ளை என்பர். அவர் அவரதும் ஏத்தத்தால் என்ன ஏத்தான்? நம்மாழ்வார் திருவாய்மொழியை பாடின ஏத்தான். நம்பிள்ளைய நஞ்சியர் நம்பிள்ளையா திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணின ஏத்தான். அது காலக்ஷேபந்தான், பகவத்ய காலக்ஷேபம்னு சொல்லுவார். அந்த நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியிலே பல பல அர்த்தங்கள்லாம் ஒருவர்களாலே காட்டப்பட்டு உள்ளார. இருந்தாலும் அந்த நம்மாழ்வார் திருவாய்மொழி யாருக்கு பாடினார் என்று நாம் சொல்ல முடியாது. ஏன்னா திருக்கணபுரத்துக்கு பாடியிருக்கார், திருமோகூருக்கு பாடியிருக்கார், திருமாலிருஞ்சோல்மலைக்கு பாடியிருக்கார், திருப்பேர் நகருக்கு பாடியிருக்கார், ஆழ்வார் திருநகரி பிராந்தத்தில் திவ்யரேசங்கள் எல்லாத்துக்கும் பாஷுரம் பாடியிருக்கார். ஒரு திவ்யரேசம் அல்ல, பல பல திவ்யரேசங்களுக்கெல்லாம் நம்மாழ்வார் மங்களாசாசனம் உண்டு. ஆனாலும் கூட பட்டருடைய அனுபவம் என்ன? வாந்திகழும் சோலை மதில் அரங்கர் வெண்புகழ்மேல் ஆன்ன தமிழ்மர்கள் ஆயிரமம் இன்ன முதத்தாய் சடகோபன். கிருஷ்ணாவதார காலத்திலே ரெண்டு தாய்மார், ஒரு தாயார் பெத்தவள், ஒரு தாயார் வளர்த்தவள். பெத்த தாயார் ஒருத்தி, வளர்த்த தாயார் மற்றொருத்தி. ஒருத்தி மகனாய் பிறந்தான், ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்தான்னு பாசுரம். பட்டருடைய காலக்ஷேபம் நஞ்சி இருந்திருந்தார். ஐயா ஒரு விஜயாபனம் என்னன்னு ஒண்ணுமில்லே, ஒருத்தி மகனாய் பிறந்து தேவகி புத்தனாக கண்ணன் பிறந்தான் அது எல்லாருக்கும் புரிஞ்ச விஷயம்தான். ஒருத்தியான யசோத பிராட்டிக்கு மகனாக ஒழித்து வளர்ந்தான்னு ஆண்டாள் பாடுறாளே, யசோதா புத்திரன் சொல்லலாமா என்னு கேட்டா நஞ்சிய சுவாமி சரிச்சாரா. அவளும் தாயா இருந்து பால் கொடுத்தான், இவனும் குழந்தையா இருந்து பால் புஜித்தான். தாயும் தாயா இருந்துட்டான், மகனும் மகனா இருந்துட்டான். உமக்கு என்னத்துக்கு விசாரம் இது? அவள் தாயா இவன் மகனாங்கிற விசாரம் உமக்கு தேவையில்லை என்று சாதாரணமா வேடிக்கையா சொல்லிட்டு உண்மையான அர்த்தம் சொல்றார். அர்த்தம் என்ன தெரியுமா? சில பேர் புது சுஜா கோவில் கட்ட ஆரம்பிக்கிறான், இருக்கிற கோவிலை யாரும் பார்க்கவே மாட்டேங்கிறான். ஒரு திவ்யரேசம் படுற பாட்டை கண்டா எவ்வளவு ரொம்ப சௌப்படும்படியா இருக்கு, எத்தனை மன வருத்தம் ஏற்படும்படியா இருக்கு. அதை உத்தரம் கவனிக்கிறது இல்லை. புது சிபிஷா கோவில் கட்டுறேங்கிறான். அங்கதான் சொன்னார், திருப்பிரதிஷ்டை பண்ணுவாரை காட்டிலும் ஜீர்ணோத்தாரணம் பண்ணுவாருக்கு ஏத்தம் உண்டுங்கிறார். அது போல புதுஷா கண்ணனை உண்டாக்கினாலே தேவகி, அவளை காட்டலாம். இந்த உண்டாக்கப்பட்ட கண்ணனை பாலும் ஊட்டி நன்றாக வளர்த்தாளே தேவி சோர பிராட்டி, அவளுக்குண்டான ஏத்தமே ஏத்தம் தான். அது மட்டும் இல்லை, கண்ணன் அவதாரம் என்ன, லோகத்தில் எந்த குழந்தை பிறந்தாலும் அடுத்த நிமிஷம் என்ன கேட்குற? குழந்தை அழறதா? குழந்தை அழறதாங்கிற, குழந்தை அழுதாத்தான் க்ஷேமம், குழந்தை அழலைன்னா க்ஷேமம் கிடையாது. கண்ணன் எங்கே பிறந்தான்? அவன் மதுரையில் பிறந்தான்னு சொல்கிறான். வாஸ்தவமாக அழுது பால் கொடுத்த இடமே பிறந்த இடம். அவன் எங்கே அழுதான், எங்கே பால் கொடுத்தான்? திருவாய்ப்பாடியில் தான் அழுதான், திருவாய்ப்பாடியில் தான் பால் கொடுத்தான். அவன் மதுரா நகரத்தில் பிறந்த இடத்துல அழுதிருப்பனானால் என்ன இருக்கான்? அவனுக்கு முன்னாடி 6 குழந்தைகளுக்கு ஏற்பட்ட கத்தி தான் இவனுக்கு ஏற்பட்டிருக்கான். மக்கள் ஒருவரை கல்லிட போதாங்கிறாரு, அந்த 6 குழந்தைகளுக்கு ஏற்பட்ட கத்தி இந்த குழந்தைக்கு ஏற்பட்டு போயிடும். நல்ல வேலை, அவன் அழுது இங்கதான், பால் குடிச்சு இங்கதான், அழுது பால் குடித்த இடம். அதைத்தான் பெரியாழ்வார் ஆரம்பிச்சார், வண்ணபாடங்கள் சூழ் திருக்கோட்டியோர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில், பிறந்தினில் இனிய இல் திருவாய்ப்பாடின்னு வியாக்கியானம். கண்ணன் அவதரித்த இனி இல்லை, கண்ணன் அவதரித்த இடமா இருக்கலாம் மதுரா நகரம், ஆனா கண்ணன் அவதரித்த இனியில் திருவாய்ப்பாடிங்கிறார். ஆக திருவாய்ப்பாடியில்தானே அவதாரம் பண்ணான் பெருமான், அவனை ரட்சித்து கொடுத்தவளுக்கு தானே ஏத்தான். அரிசா புது புதுசா கோவில் கட்டுறவாளை விட ஜீர்ணோத்தாரணம் பண்றவாளுக்கு தானே ஏத்தான். அதுபோல் நம்மாழ்வார் திருவாய்மொழியை பாடினார், அபாவத்து விடுவித்த குருகுல் சடகோபன். ஆனாலும் அந்த திருவாய்மொழியை தன்னுடைய சிஷ்யர்கள் மூலமாக எத்தனை வியாக்கியானங்களை பிறப்பித்து எத்தனை ரட்சித்து கொடுத்தார் பெருமானார். ஆக தேவகி பிராட்டி கிருஷ்ணாவதார காலத்திலே நம்மாழ்வார் திருவாய்மொழிக்கு ஈன்ற தாய். அங்க தேவகி பிராட்டிக்கு அனுகூலமாய் யசோத பிராட்டி கண்ணனை நன்றாக வளர்த்த தாயார். இங்க மொயம்பால் வளர்த்த இரத்தாய் இராமானுஷம். ஆனால் நம்மாழ்வார் பாசுரம் பாண்டியார் 1000 ஆரபத்தி வான்திகழும் சோலை மதில் அரங்கர் வண்போகள் மேல் ஆன்ன தமிழ்மர்கள் 1000 இன்ன முதத்தாய் சடகோபன். நம்மாழ்வார் திருவாய்மொழி முகில்வண்ணன் அடிமேல் சொன்ன சொல்மாலை 1000, முகில்வண்ணன் பேர்.
நிச்சப்படி நாம் சொல்லிருக்குமே மேகசியாமம் என்ன, மேகசியாமனாரு கொண்டல் வண்ணன், கொண்டல் வண்ணனாரு பெரியாழ்வார் பாசுரம், கொண்டல் வண்ணனை கொண்டல் இங்க திருப்பாணாழ்வார் பாசுரம் அதுதான், பெரியாழ்வார் பாசுரம் அதுதான். கொண்டல் வண்ணா இங்கே போதராய், கோயில் பிள்ளாய் இங்கே போதராய், கொண்டல் வண்ணனை அவராறு அண்டர்கோன் அணியரங்கன், கொண்டல் வண்ணனாய் என்னுள்ளங்கவர்ந்தான், கோவலனாய் வெண்ணை உண்டவாயன். ஆக கொண்டல் வண்ணனாரு அவன்தான் முகில் வண்ணன், முகில் வண்ணனாரு அரவணமேல் பள்ளி கொண்ட முகில் வண்ணனே. திருவிருத்தத்திலே நம்மாழ்வாருடைய திருவாக்கு, இந்த கொண்டல் வண்ணனான முகில் வண்ணனான பகவான் அவனை பத்தி ஆயிரம் பாசுரம் பாடினார்னு பட்டருடைய அனுபவம். அது மட்டுமல்ல, நம்ம விதுபன்மணி காட்டினார் இந்த பாசுரம் தனியன், தனியனுக்கு வியாக்கியானம் என்றார் புலலோகஞ்சியர், அவர் இந்த அர்த்தங்களை நன்றாக விளக்கி காட்டியிருக்கிறார். ஆழ்வாருடைய பத்து பத்துக்களான திருவாய்மொழியிலே பத்தர்த்தங்கள் சொல்லப்பட்டு உள்ளன. பரத்வம், காரணத்துவம், வியாபகத்துவம், நியந்திருத்தம், காருணிகத்துவம், சரண்யத்துவம், சக்தத்துவம், சத்துகாமத்துவம், ஆவச்சகத்துவம், ஆர்த்திகரத்துவம், பத்து பத்துக்கள்ல பத்து குணங்கள். அந்த பத்து பத்துக்கள்ல சொல்லப்பட்ட பத்து அர்த்தங்களையும் கங்குலும் பகலுங்கிற ஒரு திருவாய்மொழியிலேயே ஆழ்வார் விவரித்து காட்டியிருக்கிறபடியால் பத்து பத்துக்களின் பத்தர்த்தங்களையும் பத்து பாசுரத்துக்குள்ள அடக்கி இருக்கிறார் ஆழ்வார். ஆனபடியால் வான்திகழும் சோலை மதில் அரங்கர் வழ்புகள் மேல் ஆன்ன தமிழ்மர்கள ஆயிரமும் என்ன உதத்தாய் சடகோபன். அந்த காலத்தில் அனுபவம், திருவங்குரு பாடியிருக்காரே, திருவங்கடத்துக்கு பாடியிருக்காரே, என்ன திருவங்கடத்துக்கு இவபத்தும் திருமோகூருக்கு ஈர்த்த பத்து வியாக்கியானம் பண்றார். ஆயிரம் திருவரங்கத்துக்கு கொடுத்தாச்சு, அதுலேருந்து பத்து எடுத்து கொடுத்தார் திருமோகருக்கு, அதுலேருந்து இருபது எடுத்து கொடுத்தார் திருவரங்கத்துக்கு, அவ்வளவுதான் ஆயிரமும் கொடுத்தாச்சு. இதே போல இன்னைக்கும் திருவரங்கத்திலே கொட்டாரம்னு இருக்கு திருவூலம், அந்த இடத்துல எம்பெருமானுடைய அரிசி பருப்பு நெய் எல்லாம் வச்சிருப்பான், இது கொட்டாரம். அந்த தேவஸ்தானத்தினுடைய சொத்தான அத்தனையும் திருவரங்கத்தெம்பெருமானுடைய சொத்து தான். ஆனா அதுலேருந்து நம்மாழ்வார் சன்னதிக்கு, மற்றொரு எம்பெருமானார் சன்னதிக்கு, மற்றொரு சன்னதிக்குன்னு அந்தந்த சன்னதி கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்துட்டு இருப்பான். ஆக அவருடைய சொத்தான எல்லாம் அந்த பண்டாரத்தில் இருக்கிறது, அதுலேருந்து எடுத்தெடுத்து ஒரு தேவஸ்தானத்துக்கு தருகிறா போல. ஆயிரம் எம்பெருமான் திருவரங்க தெம்பெருமானுக்கு தான், அங்கே திருவாங்கடத்துக்கு விபத்து, அங்கேருந்து திருமோகூர் கீர்த்த பத்து, ஆக ஆயிரம் அவருக்கு தான், பத்து பத்துக்கள் அவருக்கு தான், பத்து பத்துக்கள்ல பத்தர்த்தங்கள். அந்த பத்தர்த்தத்தையுமே நம்மாழ்வார் இந்த கங்குலும்பங்கிற ஒரே திருவாய்மொழியிலே அற்புதமா விளக்கி காட்டினான்னு பத்தடங்களும் சொல்லியிருக்கா. இல்ல பரத்தும் சொல்றார் வடிவுடைவானோர் தலைவனேங்கிறார், காரணத்தும் சொல்றார் முன் செய்தி இவ்வுலகம்ங்கிறார், வியாபகத்தும் சொல்றார் கட்கிலிங்கிற சப்தத்தாலே, நியந்திரத்தும் சொல்றார் கால சக்கரத்தான்கிற சப்தத்தாலே, காரணிகத்தும் சொல்றார் அருளாய்ங்கிற சப்தத்தாலே, சரண்யத்தும் சொல்றார் பத்திலார் பத்த நின்னானேங்கிற சப்தத்தாலே, சக்தத்தும் சொல்றார் அழகளக்கடைந்த ஆரமுதேங்கிறார், எம்பெருமானுடைய சத்தியகாமத்தும் சொல்றார் ஆய்மகள் அன்பரே, நிலவகள் கேழ்வரே, திருமகள் எந்திருமல் சேர் மார்பனே, அதெல்லாம் அவனுடைய சத்தியகாமத்தம் சொல்றது, அவனுடைய ஆபச்சகத்தை சொல்றது, இவ்வுலகம் உண்டான் உமிழ்ந்தான் அளந்தான். ஆர்த்திகரத்தம் சொல்றாரு என்ன, முகில் வண்ணன் அடியே அடிச்சு அருள் சூடி உயிந்தவன், முகில் வண்ணனான திருவரங்கத்தெம்பெருமானோட அருளாலே முகில் வண்ணடியை அடைந்தார் நம்மாழ்வார் என்ன ஆர்த்திகரத்தம் ஆங்கே சொல்லப்பட்டது. பத்து பத்துக்களிலே பத்தர்த்தங்கள், அந்த பத்தர்த்தங்களையும் இந்த ஒரு திருவாய்மொழியில் ஆழ்வார் காட்டுமாறு அமைந்திருக்கிறபடியாலே ஆழ்வாருடைய திருவாய்மொழி மூலமே திருவரங்கம்தான், அந்த திருவரங்கத்தெம்பெருமான் தான் பகவத்துடைய சாரங்கிற விஷயத்தை முன்னோர்கள்லாம் முடிந்த பொருளாக காட்டினார்கள். அந்த திருவரங்கத்தெம்பெருமான் கிருஷ்ணாவதார காலத்திலே ஆச்சரியமாக கேட்ட உயர்ந்த ஒரு பிரமாணம் தான் சஹஸ்ரநாமாத்தியாயம். பத்து நாள் கேட்டுட்டு இருக்கான் இந்த திருவாயமுடிய சஹஸ்ரநாமாத்தியாயத்தை எத்தனை நாள் கேட்டான்னு தெரியல, அது பாரதத்தில் சொருக்கத்தை பார்க்கணும். அரை மணி சொல்லிட்டு போறோம், ஒரு மணி சொல்லிட்டு போறோம் தெரியல, இப்போ ஒரு மணி சொல்ல போற, அதனால இப்போ ஒரு மணி நேரம் சஹஸ்ரநாம அத்தியாயம் நடக்கும். ஆக பகவத்துடைய சாரம்னா பெரிய பெருமாள் தான் பகவத்துடைய, பெரிய பெருமாள் தான் திருவாய்மொழி பிரமேயம், பெரிய பெருமாளை பத்தி தான் ஆயிரத்தி நூத்தி ரெண்டு பாசுரம், பத்து பத்துக்கள்ல பத்தர்த்தங்களும் பெரிய பெருமாளத்திலேயே வர்ணனம் பண்ணுகிறார் நம்மாழ்வார் என்பது பகவத்துடைய சாரமாக கொஞ்ச நாளி அப்படி உள்ளூர் நாயனம்னு சொன்னேனே.